அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? டஷானா, சாரா, இஃப்திகா படையாக்கல அறிமுகம். ஓகே சார், சுகமா இருக்கீங்களா எல்லாரும்? அல்ஹம்துலில்லா சார், சுகமாய்க்கிறோம். நீங்க சுகமா சார்? நல்லா நல்லா. ஒரு ஃபோர்த் செமஸ்டர்ல என்னென்ன பாடம் நடந்தது? சாரா, சார் போன செமஸ்டர் சொன்னா அந்த செகண்ட் இயர்ல செமஸ்டரியா கேக்குறீங்க சார்? அதுல ஒன்று தான், டெக்னாலஜி சம்பந்தமான ஒன்று மட்டும் தான் நடந்துச்சு. அதுல ஃபுல்லா எந்த பாடமும் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகல சார். அதாலதான் எங்களோட கிளாஸ் வந்து கொஞ்சம் இந்த லேட் ஆயிட்டு. ஏன்னா நாங்க எங்களுக்கு பாடம் நடக்கல, அசைன்மெண்ட்டும் தரல செய்யறதுக்கு. ஃபர்ஸ்ட் இயர் சார், இந்த ஃபர்ஸ்ட் இயர் தேர்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தானே, அதுல தான் நீங்க செஞ்சீங்க. அது எல்லாமே கம்ப்ளீட்டா நடந்துச்சு. ஓ, கம்பரேட்டிவ் எல்லாம் எடுத்த, அது எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகின. இப்ப நாங்க செகண்ட் இயர் செய்யறோம், ஆனா அதுல பாடம் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகல சார். ஒன்று தான் நடந்துச்சு, அது தான் தொடர்ச்சியா. நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு கிளாஸ் போல நடந்திருக்கும். அது கிளியர் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க போல. அதோட அப்படியே ஸ்டாப் ட்ராப் ஆயிட்டு ஒரு ஒன்னரை மாசத்துக்கு மேல. இப்பதான் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே, இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு புது பாடத்துல உங்களை சந்திக்க போறோம்ல. நாலேஜ் அண்ட் கரிக்குலம் என்கிற பாடம், அறிவும் கலை திட்டம் என்கிற ஒரு புதிய பாடத்துல இன்னும் நாங்க சந்திக்க போகிறோம். இந்த பாடம் கொஞ்சம் டஃப் ஆனதுதான், கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத அல்லது
நாங்க அதிகம் கேள்விப்படாத சில நேரங்கள்ல ஒரே விடயங்கள் திரும்ப திரும்ப மாறி மாறி வருகின்ற மாதிரியான விடய உள்ளடக்கங்களை கொண்ட ஒரு பாடமாகத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்ற இந்த பாடம் இருக்கின்றது. என்றாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரிக்கு இந்த பாடத்தை கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்றாலும் உங்களுடைய சப்போர்ட்டிங்கும் போதும் உங்களுடைய கருத்துக்கள் அடுத்து உங்களோட கேள்விகள் அல்லது உங்களோட ஆலோசனைகளை இந்த பாடத்திலூடாக நீங்க வழங்குவீர்களாக இருந்தால் இந்த பாடத்தை மிக சிறப்பாக எங்களால் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு. ஓகே, இது ரெண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கு பிள்ளைகள். நான் பேசுற தெளிவா இருக்கு தானே? வாய்ஸ் போகும் தானே? சவுண்ட் ஓ சார், கிளியர் ஆகிது. ஓகே. அப்ப நினைச்சிருந்தோம், இது ரெண்டு முக்கியமான விடயங்களை பத்தி நாங்க இந்த பாடத்தின் ஊடாக பேச போறோம். அதை குறிப்பாக அதிகமாக இந்த கரிக்குலத்தை பத்தி தான் அதிகமா பேச போறோம். கலை திட்டம் சம்பந்தமாக இந்த அறிவு என்கின்ற ஒரு விடயத்தோட தொடர்புபடுத்தி இந்த கலை திட்டத்தை பார்க்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த அறிவு என்பது சம்பந்தமாக நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நாங்க அடிக்கடி பயன்படுத்துற விஷயம் அறிவு, அறிவு என்ன அது ஒருவர் ஏசுறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் அல்லது ஒரு ஒருவருடைய ஒருவருடைய பெருமையை பற்றி பேசுவதா இருந்தாலும் நாங்கள் அந்த அறிவுங்கிற விஷயத்தோட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். என்ன உதாரணமாக ஒரு ஒருவர் ஒரு பொருத்தமில்லாத ஒரு வேலையை செஞ்சு தரண்டா இது ஒரு அறிவில்லாத வேலை, இது ஒரு அறிவு இல்லாதவன் செய்கிற வேலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு நல்ல ஒரு விளக்கம் உங்களுக்கு ஒரு மூலமாக கிடைச்சா அவர் நல்ல ஒரு கட்டிக்காரர், நல்ல ஒரு அறிவாளி அவர் சொல்லினாங்க. அவருடைய நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அறிவு பயன்படுத்துவோம். அதே போல சில செய்கின்ற தவறான பொருத்தம் இல்லாத சில நடவடிக்கைகளையும் நாங்க விமர்சிப்பதற்கு இந்த அறிவுங்கிற அந்த சொல்ல பயன்படுத்தி கொள்வோம். பொதுவாக இந்த அறிவு என்றால் என்னங்கிற விடயத்தை நாங்க பார்த்துட்டு அதனூடாக இந்த கரிக்குலம்ங்கிறது என்னங்கிற விஷயத்துக்கு நாங்க வரும் சிலரே. ஓகே, அறிவு சம்பந்தமாக நாங்க முதலாவதாக போட போறோம், கொஞ்சம் பாருங்க. இது நாங்க பார்க்க போகின்ற விஷயங்கள் இவ்வளவுதான். அறிவியல் என்றால் என்னங்களை பார்க்க போறோம், அறிவாராய்ச்சியில பிரிவுகளை பத்தி பார்க்க போறோம், கலை திட்டம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம், கலை திட்டம் ஏன் அவசியம், கலை திட்டத்தின மூலங்கள், கலை திட்டத்தின பிரதானமான பகுதிகள், கலை திட்டத்தின சிறப்பியல்புகள், கலை திட்டத்தை தயாரிக்கிற போது கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயங்கள் போன்றவற்றை நாங்க இன்றைய செஷன்ல முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இன்ஷால்லா எங்களுடைய அடுத்த செஷன்ல தொடர்ச்சியில் இருந்தால் அதை நாங்கள் தொட்டு செல்வோம். சரிதானே? ஓகே, இப்ப முதலாவதாக நாங்க அறிவியல் என்றால் என்ன என்று பார்க்க போறோம். அதுக்கு முதலாவதாக அறிவை பத்தி பார்க்க போறோம். அறிவியல் சொல்றத வந்து நாங்க ஆங்கிலத்துல எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம். பிலோசபி பாடத்துல வந்து எபிஸ்டமாலஜி அதாவது மெய்யியல் அல்லது தத்துவம் என்று நாங்கள் அழைக்கின்ற பாடம் பல்வேறு பகுதிகளை கொண்டது. பௌதிக அதீதம், ஒழுக்கவியல், அறிவாராய்ச்சியல், ரைட், அதே மாதிரி தர்க்கம் என்று பல பகுதிகளை கொண்டது. அதுல ஒரு பகுதியாகத்தான் இந்த எபிஸ்டமாலஜி அறிவுசாரியல் அல்லது அறிவாராய்ச்சியல் அல்லது அறிவியல் என்று நாங்க அழைக்கின்றோம். சயின்ஸ் நாலேஜ்னு சொல்லுவோம் நாங்க எங்களோட ஆங்கிலத்துல சயின்ஸ் நாலேஜ்னு நாங்க சொல்லலாம், ரைட், அறிவியல் நாங்க சொல்லுவோம். உண்மையாகவே இந்த அறிவியல் என்பதை குறிப்பதற்கு பொருத்தமான ஆங்கில பதம் நாலேஜ் என்பதல்ல, எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவாங்க. எபிஸ்டமாலஜி இந்த எபிஸ்டமாலஜின பிள்ளைகள் இது ஒரு லத்தீன் மொழி சொல், இது ஒரு இலத்தீன் மொழி சொல், ரைட். எபிஸ்டமாலஜிங்கிறது ஆங்கில சொல், அந்த எபிஸ்டமாலஜிங்கிறதுடைய அடிப்படை இலத்தீன் மொழியிலிருந்து வந்தது. விளங்கிட்டோம், எபிஸ்டமாலஜிங்கிறது லத்தீன் மொழி சொல் அல்ல, எபிஸ்டமாலஜிங்கிறது ஆங்கில சொல், அதனுடைய பேஸ் அடிப்படை வந்து இலத்தீன் மொழியிலிருந்து வந்தது. லத்தீன் மொழியில எபிஸ்டேம், எபிஸ்டேம்ங்கிறதும் லோகோஸ் என்கிற ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்துதான் ஆங்கிலத்துல எபிஸ்டமாலஜியா வந்திருக்கு, ரைட். இதுல எபிஸ்டேம்னு சொன்னா அறிவியல் அடிப்படையில் அமைந்த அறிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சயின்ஸ் நாலேஜ், அதுக்கு தான் எபிஸ்டேம்னு சொல்லுவாங்க. லோகோஸ்ன்னு சொன்னா அதை பத்தி பேசுறது, அதை பத்தி கதைக்கிறது, அதை பத்தி விவாதிக்கிறது, அதை பத்தி ஆராய்கிறது என்ற கருத்து தருகிறது. ஆகவே இந்த அறிவை பற்றி ஆராய்கிறது, அறிவை பற்றி பேசுறதை தான் நாங்க எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம், ரைட். இது மெய்யியலில் ஒரு பிரிவாகவும், மெய்யியல் சொன்னா பிலோசபி,
தத்துவம் நாங்கள் சொல்லுவோம் பிலோசபியோட ஒரு பிரிவாகவும் அறிவின் மூலங்களை ஆராய்கின்ற ஒரு துறையாகவும், உங்களுக்கு எப்படி அறிவு கிடைக்குது, அறிவு என்னுடைய எங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்குது, உண்மையாக அறிவுண்டா என்ன, ரைட், அறிவுங்கிறது நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம், இப்படி அறிவை பற்றி துருவி துருவி ஆராய்கின்ற ஒரு துறையாகவும் இந்த எபிஸ்டமாலஜி என்பது வந்து காணப்படுகின்றது. சரிதானே? ஓகே. அப்ப அறிவுண்டா என்னென்ன பார்க்கிறோம். முதலாவது அறிவுண்டா ஒன்றை பற்றி புரிந்து கொள்வது அல்லது விழிப்புணர்வினை பெறுவதை குறிக்கும். சில நேரங்களில் பிள்ளைகள் அது டீச்சர்ஸ் நாங்கள் அறிவு என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு விடயம் பொய்யாகி போயிருக்கு, இதுதான் அறிவு இதுதான் உண்மை என்று நாங்கள் எதை நம்பினோமோ அது பொய் பொய்ப்பிச்சு போயிருக்கு. அப்படி ஏதாவது ஒரு சொல்லி வேணுமா? நம்ம நீண்ட காலமாக அறிவு என்று நம்பி வந்த விஷயம், உண்மை என்று நம்பி வந்த ஒரு விஷயம், அது உண்மை இல்லை, அது ஒரு பிழையான அறிவு என்கின்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஏதாவது நிகழ்வுகள் இருக்கிறதா? யாராவது? சார் எனக்கு இல்ல. இப்ப உதாரணமா அந்த காதல் தோல்விகள் அத சொல்லலுமே, நம்பி நம்பி ஏற்றுப்பாங்க, திருப்பி அத வந்து அவங்களோட அறிவு மூலம் அத புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெறுவாங்க அதுல தோல்வி அடைந்ததும். ஓகே, அது விஷயத்தை சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில வயதுல நாங்கள் இதுதான் நிஜம் இதுதான் உண்மை என்று நம்பியிருந்த விடயம் எங்களுக்கு அனுபவம் கிடைக்க 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 இது தவறானது இது பொருத்தம் இல்லாதது என என்கின்ற வகையில நாங்கள் அதை நாங்கள் அறிவு இல்லை அது ஒரு உண்மை இல்லை என்கிற விடயத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே. பொதுவாக உலக அமைப்பில வாழ்க்கையில் நாங்கள் இது சார் உண்மை கல்வி, சார் சொல்லுங்க. இதை எடுத்து கேளுமா, இப்ப ஆரம்ப காலத்துல வந்து பிரைமரி எஜுகேஷன்ல, அதாவது கிரேட் ஒன்ல நர்சரி நர்சரி இல்ல, ஸ்டார்ட்ல வந்து அந்த எழுத்துக்களை பழக்கினாங்க தானே சார், அத நீண்ட காலமா எழுத்த பழக்கிட்டே தான் வந்தாங்க ஸ்டார்ட்ல. ஆனா இப்ப வந்து எழுத்து ஆரம்பத்துல எழுத்துக்கு முக்கியத்துவம், எழுத்து அந்த அந்த எழுதுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எழுத்துகளுக்கு அந்த மத்த இணை பாடவிதான செயற்பாடுகளை கொடுத்து அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமா தான் எழுத்துக்கு போகணும்ன்ற ஒரு முறை வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. எடுக்கலாமா அதாவது சார்? எங்களுடைய அதாவது எங்களுடைய உள ஆற்றல் விருத்தியில வந்து நாங்கள் பிரைமரி எடுகேஷன்ல கிரேட் ஒன்ல ஆரம்ப கட்டத்துல பிள்ளைகளுக்கு எழுத்தாற்றில கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று, அவங்களுக்கு அந்த எழுத்தாற்றில மேற்கொள்ளக்கூடிய விருத்தி அந்த பருவத்துல அடைந்திருக்க மாட்டாது. ஆகவே அவங்களுக்கு ரசனையை வந்து அழகியலை வந்து விளையாட்டை வந்து அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற கருத்து புதிதாக வந்துருச்சு. ஆனா நாங்கள் முற்காலத்துல வந்து என்ன நாங்கள் எடுத்து தான் ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கு பழகும் மாதிரி என்ன எடுத்து பழக்கிறது சொல்லுங்க ஆரம்பத்தில். பானம் தானம் அது இப்போது முதல் ஆரம்பத்துல ஆ சார் ஆவேதன் பழக்கி எஸ் வந்தாங்க, முதல் ஆவத்தான் பழக்கிறேன். இப்பதான் அந்த கோட்டோட சம்பந்தப்பட்ட எழுத்த பழக்கிறாங்க, கோடுகள் கொண்ட எழுத்த. மாறிடுச்சு. நாங்கள் எல்லோருமே முதல் எடுத்து ஆங்கிறதுலாம் ஆரம்பிச்சோம். இப்ப முதல் எடுத்து நாங்கள் பாருவீர் டானா என்ன டா, அதுக்கப்புறம் பா என்ன, அது போல ரா மா அப்படின்னா வரி தான் இப்போது எஸ் மா தான் இப்போது நாங்க எழுத பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது முதலாவது நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இதுல பாருங்க இதுல மாற்றம் வந்திருக்கு என்ன. அதே மாதிரி வேற ஏதாவது விஷயம் அதுல இன்னும் எழுத்துக்கள்ல சார், நாங்க ஸ்டார்ட்ல அந்த தனி ரூல் கோப்பில தானே எழுதினோம், எஸ் அப்ப முழு எழுத்தும் அந்த வரியில தான் உள்ளடங்கிச்சு. ஆனா எஸ் இப்ப வந்து யாழ் ரூல் என்ற ஒரு கோப்பியை அறிமுகப்படுத்தி அந்த வட்டங்கள் அந்த கீழே இப்ப தானால வார கோடு எஸ் எஸ் அதுகள் எல்லாம் அந்தந்த மாதிரி வரவேணும்னு சொல்லி ஒரு அமைப்பை பழக்குறாங்க சார். எஸ் நாங்கள் உருப்பம் எழுதுவோம்னு சொல்லி என்ன உருப்பமை எழுதுறோம். சரியான ஓ வரி வடிவத்தில் சரியான திசை முகத்தில் புள்ளி எழுத்துக்கள் எழுதப்பட வேண்டும்ங்கிற மாதிரியான செயற்பாடுகள் இப்போது நடக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி எங்களோட பிரபஞ்சம் இந்த பூமி சார்ந்த விஷயத்துல கூட பிள்ளைகள் இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் படிக்கக்குள்ள கோள்கள் எத்தனை படிச்சிருக்கீங்க, கிரகங்கள் சார் கோள். அதோட அந்த இதை மடிக்கல தானே, இந்த உலகம் தட்டை வடிவானது என்ற ஒரு கோட்பாடு எஸ் வந்து அதுக்கு எஸ் பிறகு எஸ் கோள வடிவானது. வெரி குட் எஸ் இதான் விஷயம். அதாவது நாங்கள் ஒரு காலத்தில் மனிதர்கள் நம்பியிருந்தார்கள் இந்த பூமி தட்டை வடிவானது
பூமியில ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால வந்து பாதாளம் காணப்படுகிறது என்கிற ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் உலகம் உருண்டையானது, பூமி கோள வடிவமானது என்கின்ற கருத்தை விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு காலத்துல உண்மை என்று நம்பப்பட்டது, இன்னொரு காலத்துல அது ஒரு தவறு, அது ஒரு பொய், அது உண்மைக்கு புறம்பானது என்று நிரூபிக்கப்படுகிறது. அதே போல் ஒரு காலத்துல பொய் அல்லது தவறு என்று மக்களால் புறக்கணிக்கப்பட்ட உடைய நீண்ட ஆய்வுகள் ஆராய்ச்சிகளுக்கு பின்னர் அதுதான் உண்மை, அதுதான் யதார்த்தம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. என்ன இப்ப நாங்கள் படிக்கின்ற கால பகுதியில கிரகங்கள் 9 என்றுதான் படிச்சிருக்கிறோம். என்ன புளூட்டோ என்பதை வந்து நாங்கள் கோளாகத்தான் படித்தோம். என்ன ஆனால் மிக அண்மையில் தான், ஒரு 10 இயர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், ஒரு 10-15 இயர்ஸுக்குள் இந்த கால பகுதியில தான் புளூட்டோ என்பது ஒரு கோளுக்குரிய அந்தஸ்தை கொண்டது அல்ல, இப்போது கிரகங்கள் 8 தான் என்று சொல்லி இப்போது 8 கிரகங்களை தான் பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். புளூட்டோ என்பது அது இந்த கோளுக்குரிய அந்தஸ்தை இழந்து விட்டது. அப்போ ஒரு காலத்தில் அது ஒரு கோளாக நம்பப்பட்டது, இப்போது கோளுக்குரிய அந்தஸ்தை அது பெறவில்லை. உதாரணமா அப்படின்னா ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். உண்மையிலேயே அறிவு என்பது ஒன்றை பற்றி புரிந்து கொள்வது, அதாவது ஒரு யதார்த்தத்தை உண்மையான நிலையை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து துருவி துருவி ஆராய்ந்து அது பற்றிய ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதை தான் நாங்கள் அறிவுன்னு சொல்றோம். ரெண்டாம் பாயிண்ட்ஸ் பாருங்க பிள்ளைகள், அறிவானது தவறில் இருந்து புறப்படும் அனுபவம். நஷானா சொன்ன மாதிரி என்ன ஒரு விஷயத்துல நாங்க ஒரு விஷயத்தை நாங்க பிழையானது தவறானதுன்னு சொல்லி நாங்க நிரூபிக்கின்ற போது எங்களுக்கு எது உண்மை எது பொய், எது அறிவு எது அறிவுக்கு புறம்பானது என்கிறது எங்களால அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அறிவானது தவறில் இருந்து புறப்படும் அனுபவமாகவும், மொழிகளின் உதவியுடன் ஒருங்கிணைக்கக்கூடிய சிந்தனையின் வடிவமாகவும், பொருளை உருவாக்கக்கூடியதாகவும் நாம் வாழும் உலகத்தை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அப்ப இந்த அறிவு தொகுப்பை தான் நாங்கள் என்ன செய்யறோம், மாணவர்களுக்கு வழங்குகின்ற போது, இந்த அறிவை திரட்டி ஒழுங்குபடுத்தி மாணவர்களுக்கு வழங்குகின்ற போது அதுக்கு நாங்கள் வழங்குற பேரு கலை திட்டம். என்ன பேரு? கலை திட்டம். இந்த அறிவை கல்விக்கூடாக நாங்கள் வழங்குகின்ற போது என்ன பேரு? கரிக்குலம், கலை திட்டம். இதுதான் அந்த அறிவுக்கும் கலை திட்டத்துக்கு உடல் இருக்கின்ற லிங்க், தொடர் உடைந்தவர்கள். அப்ப எதை நாங்கள் அறிவு என்று உண்மைக்கு உண்மையாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோமோ, நம்புகின்றோமோ, புரிந்து கொள்கிறோமோ, அதை கல்வி கூடாக மாணவர்களுக்கு வழங்குகின்ற போது அது கலை திட்டமாக மாறுகிறது. அது உடற்பயிற்சி சார்ந்த விஷயமா இருக்கலாம், பாட அறிவு சம்பந்தப்பட்ட விடயமா இருக்கலாம், செய்முறை பயிற்சியாக இருக்கலாம், பரிசோதனையாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், அது கல்வி கூடாக வழங்குகின்ற போது கலை திட்டமாக மாறுது. நாங்கள் கலை திட்டத்தை பத்தி பார்ப்போம். அப்ப அறிவை பெறுதல் என்பது புலக்காட்சி, கருத்து பரிமாற்றம், காரணம் அறிதல் போன்ற சிக்கலான அறிந்துணர்தல் செயற்பாடுகளை உள்ளடக்கியது. அப்ப இது உண்மையான அறிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று வந்து புலக்காட்சி, எங்களுடைய புலன் அங்கங்களின் ஊடாக பெறப்படுகின்றதாக இருக்கும். கருத்து பரிமாற்றம், அது சம்பந்தமாக பேசுவதற்கு, கதைப்பதற்கு, விவாதிப்பதற்கு, ஆராய்வதற்கு சந்தர்ப்பம் இருக்க வேண்டும். அடுத்த காரணம் அறிதல், ஏன் இது நிகழ்கிறது, ஏன் இது நிகழவில்லை, ஏன் நிகழ வேண்டும் போன்ற காரணம் அறிதல் போன்ற சிக்கலான தன்மைகளை கொண்டதாகத்தான் இந்த அறிவை பெறுதல் வந்து காணப்படுகிறது. இதைத்தான் நாங்கள் அறிவாராய்ச்சியல் அல்லது அறிவியல் என்றாங்க அடையாளப்படுத்த. இப்ப இந்த அறிவில 4 பிரதானமான வகைகள் காணப்படுது. ஒன்று கருத்து பரிமாற்ற அறிவு, சூழ்நிலைகளை சமாளிக்கும் அறிவு, கருத்துக்களை உட்புகுத்தும் அறிவு, பயிற்சிகளை வழங்கும் அறிவு என்று 4 பிரதானமான பகுதிகளை கொண்டதாக, வகைகளை கொண்டதாக இந்த அறிவு காணப்படுது. கருத்து பரிமாற்ற அறிவுன்னு சொல்றது என்ன புள்ளியல், குறிப்பிட்ட அடையாளங்களை குறியீடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி, இந்த குறியீடுகள் அடிப்படையில கருத்து பரிமாற்றம் என்கின்ற ஒரு செயற்பாடாக மாற்றம் வருகின்ற அறிவை தான் நாங்க இந்த கருத்து பரிமாற்ற அறிவுன்னு சொல்றோம்.
ரைட். அதாவது வார்த்தைகளால பரிமாறுறது, பார்க்கிறது, கேட்கிறது என்பவற்றின் ஊடாக இந்த அறிவு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், எங்களுடைய புலன் அங்கங்களுக்கு ஊடாக இந்த அறிவு பரிமாற்றம் செய்யப்படுகிற ஒரு வடிவம் தான் இந்த கருத்து பரிமாற்ற அறிவுன்னு நாங்கள் சொல்றோம். ஆகவே நாங்க வார்த்தைகளை கூட பரிமாற்றம் செய்யறது, எங்களோட கருத்துக்களை நீங்க கூட கேட்டேங்க என்ன, அறிவுங்கிறது ஒரு காலத்துல அறிவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு காலத்துல பொய்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே நீங்க கூட கருத்துக்களை சொன்னீங்க, நான் எது கருத்துக்களை சொன்னேன், இவற்றின் ஊடாக எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கப்பட்டதா இல்லையா? அறிவு என்றால் என்ன, என்ன அறிவை நாங்கள் எவ்வாறு வரையறுக்கலாம், எது அறிவு, எது அறிவுக்கு புறம்பானங்கிற விஷயம் இல்லாம இங்க உங்களுடைய என்னுடைய கருத்து பரிமாற்றத்தின் ஊடாக நாங்க அந்த விளக்கத்தை அந்த அறிவை நாங்க என்ன செய்யலாம், பெற்றுக்கொண்டோம். அப்ப இது அறிவினுடைய ஒரு வடிவம், டைப், ஒரு வகை. இன்னும் ஒரு வகை இருக்கிறது, சூழ்நிலையை சமாளிக்கும் அறிவு. சூழ்நிலைகளை சமாளிக்கின்றார். இது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீங்க நீங்க? சூழ்நிலைகளை சமாளிக்கும் அறிவு. சரி, இப்ப ஒரு கூட்டு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா அதுல வந்து பல சூழ்நிலைகள்ல பல பிரச்சனைகள் வர கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து அந்த பிரச்சனைகளை நாம சமாளிச்சு போற அறிவு இருக்கிறது தான் சூழ்நிலை சமாளிக்கும் அறிவு என்று கூறலாம். இன்னும் சுருக்கமா சொல்ல போனால், நாங்க ஒரு ஒரு தவறு, ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கின்றது, நடந்து கொண்டிருக்கும் வச்சுக்கொள்வோம். அது தவறானதுதான், அது பொருத்தமில்லாத விஷயம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்களை கருத்து நாங்க சொல்ல போனோம்னு சொன்னால் அவனது பிரச்சனை மேலும் மோசம் அடையும் என்று கருதி நாங்க என்ன செய்யறோம், அந்த எங்கட கருத்தை நாங்க அவனத்தை விட்டு விடுறோம். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னால், அந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்காமலுக்கு நாங்க சமாளிச்சு கொள்றோம். நாங்க அதை இன்னும் சுருக்கமா சொல்ல போறோம்னு சொன்னோம், சமயோசிதான், சமயோசிதம், பொருத்தமான இடத்துக்கு பொருத்தமாக நாங்க நடந்து கொள்வது, இது ஒரு வகையான அறிவு தான். என்ன சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த குட்டையை குழப்பி விடுவாங்க. பொருத்தம் இல்லாத இடத்துல பொருத்தமாற்ற கருத்துக்களை முன்வைத்து குட்டையை குழப்பி விடுவாங்க, பிரச்சனையை மீது மோசமாக்கி விடுவாங்க. அவர்கள் அறிவாளிகளாக பார்க்கப்படுவதில்லை. அறிவு என்பது எவ்விடத்தில் நாம கலைக்க வேண்டுமோ அவ்விடத்துல நாங்க பேசலாம், எவ்விடத்துல நாங்க பேச தேவையில்லையோ அவ்வளவு நாங்க பேசவே தேவையில்லை. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம், ஒரு 2 மந்த்துக்கு முதல் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று கூப்பிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு சொன்னால், இந்த நர்சரி இருக்குதானே இவங்க, நர்சரி பிள்ளையர், நர்சரி பிள்ளையருடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷன். எனக்கு உண்மையாகவே டைம் இல்லை, ஆனால் எனக்கு கடும் முக்கியமான ஒருவர் வந்து அழை கட்டாய நீங்க வரவன்னு சொன்னார். நானும் இன்னைக்கு போற வழி இல்லை, நான் வாக்கு கொடுத்தா போத்தானே வேணும் அப்போ போனேன் நான். அது பெரிய அவங்க பிள்ளையருடைய அவங்களோட பாடல் ஆடல் டான்ஸ் என்ன கிராத் அது நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சாங்க. அப்ப அதுல என்னது என்ன ஒரு கெஸ்டா, ரைட், கெஸ்டா என்ன வந்து அழைச்சி, சீஃப் கெஸ்டா அழைச்சி வந்து எனக்கு ஒரு ஸ்பீச் தந்திருந்தாங்க. அப்ப பிள்ளைகளுடைய அந்த நிகழ்ச்சிகளுக்கு நடுவுல தான் எனக்கு ஸ்பீச் வந்துச்சு. அப்ப உண்மையிலேயே அந்த பிள்ளைகளுடைய ஆடல் பாடல் நடந்தவங்களுக்கு தெரியும், அந்த பேரண்ட்ஸ் வந்து இப்படி நடந்து கொள்வாங்கன்னு தெரியும், என்ன பிள்ளைய வழிக்கெடுத்துறது, அங்க போறது, இங்க வர்றது, அப்படின்னு ஒரு அவர்களமா தான் இருந்துச்சு அந்த இடம். அவலத்துல என்ன பேச அந்த அறிவிப்பார் அழைச்ச உடனே நான் வந்து போனேன். நான் உண்மைக்கு இருந்தவர்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் தான், ரைட், ஒரு சிலர் தான் இந்த எஜுகேட்டர்ஸ் அந்த கல்வியோடு சம்பந்தப்பட்டார்கள், நிறைய கொஞ்சம் பேர் முன்னாங்க, மற்ற நிறைய பேர் பேரண்ட்ஸ், அந்த ஹோல் ஃபுல்லா பேரண்ட்ஸ். அவடத்துல உண்மையிலே நான் அந்த குழந்தை உளவியல் சம்பந்தமாக, ரைட், பிள்ளைகளுக்கு செயற்பாடுகளை வழங்க வேண்டிய முக்கியத்துவம் சம்பந்தமாக, அந்த பாசிட்டிவ் பேரண்டிங் சம்பந்தமாக சில விஷயங்களை கதைக்கலாம் என்ற ஆயத்தத்தோட போதும்.
உண்மையிலேயே அந்த இடம் எனக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு பொருத்து அறவே பொருத்தம் இல்லாததாக இருந்துச்சு, அறவே பொருத்தம் இல்லை. ரைட், அப்ப நான் போய் ஏறி விஷயங்கள், அதாவது அவங்க அந்த அந்த நர்சரி ஸ்கூல் சம்பந்தமாக சில விஷயங்களையும், இந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான பயிற்சிகளை இவ்வாறான செயற்பாடுகளை இந்த டீச்சர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வழங்கி இருப்பாங்க என்கிற விஷயத்தையும், இந்த நர்சரி பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம்களுக்கு நிகழ்ச்சிகளுக்கு இந்த பேரண்ட்ஸ் கொடுக்குற முக்கியத்துவத்தை, பாடசாலைக்கு போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு அவங்களோட கிரேட் 1, 2, 3, 4, 5 அந்த வகுப்புகள்லையும் பேரண்ட்ஸ் மீட்டிங் போடுவாங்க, ஸ்கூல்ல ப்ரோக்ராம்ல நடக்கும், பேரண்ட்ஸ் யாருமே அதுக்கு போற இல்லை. அதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துக்கணும்னு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிட்டு நான் வந்துட்டேன், உண்மைக்கு வந்துட்டேன். நான் உண்மைக்கு ப்ரிப்பேர் பண்ணி போன விஷயம் வேற, அங்க வந்து நான் கழிச்ச விஷயம் வேறு. ஏன் சொன்னால் அவடத்துல நான் இந்த குழந்தை உளவியல் சம்பந்தமாக, சைல்ட் சைக்காலஜி சம்பந்தமாக, அல்லது பாசிட்டிவ் பேரண்டிங் சம்பந்தமாக நான் கழிச்சா இன்னும் என்ன செய்யும், சத்தம் தான் அதிகரிக்கும், இன்னும் அவடத்துல சத்தம் இறைச்சல் தான் கூடும். அப்போ அவடத்துல இதுதான் வழி, வேற ஒன்றுமே இல்லை. கூப்பிட்டவங்களுக்கு ஒரு மரியாதை அளிக்கும் விதமாக அவங்களையும் அவங்களோட கஷ்டங்களை அவங்க பட்டது அவங்களோட முயற்சியை பற்றி நான் கொஞ்சம் பேசிட்டு நான் நினைக்கிற 5-6 மினிட்ஸோட நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் தான். ரைட், அப்ப நாம எடுத்து வந்த பேச்சை அவடத்துல ஒரு 10-15 நிமிஷம் பேச போகணும், கலைக்க போகணும் அப்படின்னு நாங்க வந்தோம்னு சொன்னால் அவனது இன்னும் கூச்சலும் குழப்பமும் பிள்ளைகள் கத்துக்கின்ற சத்தம் தான் அதிகமா இருக்கு. இதுதான் அந்த சூழ்நிலையை சமாளிக்கின்ற அறிவு, இடத்துக்கு தகுந்தா போல நடந்து கொண்டு சுருக்கமா சொல்ல போன சமயோசிதான். இது அறிவுடைய இரண்டாவது வடிவம். மூணாவது வடிவம் கருத்துக்களை உட்புகுத்தும் அறிவு, பதியப்பட்ட அறிவுன்னு சொல்லலாம். உண்மையாகவே இந்த அறிவு தான், இந்த அறிவு தான் கலை திட்டத்தில், பாடசாலை கலை திட்டத்தில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறார். இப்ப ஜியோகிராபி பாடம் புவியியல் பாடமாக இருந்தால் புவியியல் பாடத்துல மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க எப்படி இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது, எப்படி சூரியனை சுற்றி கோள்கள் அனைத்து நீள்வட்ட பாதையில் பலம் வருகின்றன, எவ்வாறு கோள்களுக்கு துணைக்கோள்கள் காணப்படுகின்றது. இப்ப இந்த கருத்துக்களை பிள்ளைகளுக்கு புகுத்துவாங்க, எப்படி புவியில வந்து இரவு பகல் ஏற்படுகிறது, எவ்வாறு புவி சுழற்சியின் மூலமாக இந்த இரவு பகல் தோன்றுகின்றது, புவி சுற்றுகையின் மூலமாக பருவகால மாற்றங்கள் ஏற்படுகிறது, இந்த கருத்துக்களை புகுத்துகின்ற வளர்ந்துகின்ற அறிவு, இதுவும் ஒரு வகையான அறிவு, குறிப்பாக ஆசிரியர்களுக்கு காணப்படுகின்ற, ஆசிரியர்கள் அதிகம் பயன்படுத்துகின்ற அறிவு தான் இந்த அறிவாக காணப்படுகிறது. அப்ப இங்குதான் இந்த கலை திட்டம் கற்பித்தல் முறை என்பது சம்பந்தப்பட்டு இந்த அறிவு பயன்படுத்தப்படுது. நாலாவது வகையான அறிவு தான் பயிற்சிகளை வழங்கும் அறிவு, ட்ரெயின் பண்ணுகின்ற பயிற்சி வழங்குகின்ற அறிவு. ஒரு செயற்பாட்டை செய்யறது, ஒரு பரிசோதனையை மேற்கொள்றதுக்கு, ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு, ஒரு ஆக்டிவிட்டி நாங்கள் செய்வதற்கு வழங்கப்படுகின்ற பயிற்சி, அது பயிற்சி தான் இங்கு அறிவாக இருக்கு. உதாரணமாக ஒரு விளையாட்டு போட்டியில, ஓட்ட போட்டியில ஒரு குறுந்தூர ஓட்டம், ஒரு 100 மீட்டர்ஸ் வந்து ஓட்டம், எவ்வாறு ஒரு ஓட்ட வீரன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், அந்த ஆயத்தப்படுத்தலுக்கு முதல் வார்மிங் அப், உடலை சூடாக்குறது, அந்த செயற்பாடு எவ்வாறு ஈடுபட வேண்டும், எவ்வாறு ஓட வேண்டும், எவருடைய பொடி எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு ஓட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும், ஓட்டத்தை நிறைவு செய்ததன் பின்னர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது மாணவர்களுக்கு விளையாட்டு சம்பந்தமாக. இதுவும் ஒரு வகையான அறிவு தான். பழு தூக்குதல், பாரம் தூக்குதல் இருக்கிறது, பாரம் தூக்குதல் எவ்வாறு அந்த பாரத்தை தூக்க வேண்டாங்க, முடிவு எந்த பாகத்தில் அந்த வெயிட்டை கொடுக்க வேணும், இவைகள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது, பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது, போட்டியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒரு கிரிக்கெட் போட்டி எடுத்துக்கொள்ளும் எவ்வாறு பந்தை சுழற்ற வேண்டும், பந்தை எத்தனை வீரர்களால் பிடிக்க வேணும், ஒரு பெட்டிங் செய்வதாக இருந்தால் எவ்வாறு பெட்டை நாங்கள் பிடிக்க வேணும், எங்கு நாங்கள் பலத்தை கொடுக்க வேணும், எவ்வாறு பந்தை நாங்கள் அவதானிக்க வேணும், இந்த பயிற்சியும் ஒரு வகையான அறிவு தான். ஆகவே அறிவை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வடிவங்கள்ல அறிவு வழங்கப்படுது.
இந்த நான்கு வடிவங்களும் எதற்கு உட்பட்டன்னு சொன்னால், எங்களுடைய கலைத்திட்டம் பாடசாலையில இந்த கலைத்திட்டம் சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டுகின்ற அறிவினுடைய வடிவங்களாக காணப்படுது. கிளியரா மேல் விளங்கிட்டா? ஓ சார், வணங்கிச்சு. இப்ப நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வரப்போறோம். மிக முக்கியமான விஷயம், எங்களோட பாடத்துடைய தலைப்பும் இதனோடு சம்பந்தப்பட்டதுதான். என்ன என்ன பேரு? கலை திட்டம், கரிக்குலம்னு சொல்லு. ஆங்கிலத்துல கரிக்குலம்னு சொல்றோம். இந்த மூன்று கேள்விப்பட்ட இருப்பீங்க இல்ல, டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க. பாட விதானம்னு இருக்கு, ரெண்டு மூணு ரெண்டும் வரையா? கலை திட்டம், பாட விதானம், ரெண்டும் உண்டா? ரெண்டும் வேறதா? யுக்தியா? தெரியாது சார், நான் டீச்சர் இல்லை. ஓகே, நஷானா டீச்சர் இருக்கா? நஷானா, கலை திட்டம், பாட விதானம், ரெண்டும் ஒரே விஷயமா? ரெண்டும் வெவ்வேறுபட்டதா? நஷானா, ரெண்டும் ஒன்று தானே சார்? ரெண்டும் கலை திட்டத்திலிருந்து உருவாக்கப்படுறதா சார் பாட விதானம்? உங்களுக்கு டீச்சர் தானே, அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் நான். தள்ளிவில்லையா? கலை திட்டத்திலிருந்து வாரதுதான் பாட விதானமாக இருக்கலாம். இந்த கலை திட்டம்ன்றது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு ஒரு பாடத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு அந்த பாடத்துக்குள்ள உள்ளடக்கப்படுற விடயங்கள் தானே சார். அந்த ஒரு காலகட்டத்துல அது மாறுமே, கொஞ்சம் காலத்துக்கு ஒருக்கா எஸ், கரிக்குலம் மாறும், அடிக்கடி மாறும், 5 இயர்ஸ் மட்டும் மாறும். இல்லைங்க. ஓ மாறும், அப்ப அதுல இருந்து வாரது தானே பாட விதானம் எஸ், இல்ல அப்படின்னு நினைக்க. அவ ரெண்டும் வேறுங்கிறது ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார், ரெண்டும் வேற ஒன்று இல்லை. எஸ், வேணும் சொன்ன அப்படி உண்மையாக வெளியே டீச்சர்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இல்லாதாக்களும் இருக்கிறீங்க, ரைட்? கலை திட்டம் சொன்னால் ஒரு பாடசாலைக்குள்ள, நீங்க படித்த ஸ்கூலை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, உங்களோட பாடசாலைக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களும், பாடசாலையோடு சம்பந்தப்பட்ட வகையில் இடம்பெற அனைத்து செயற்பாட்டுக்கும் வழங்கப்படுற பேரு கலை திட்டம், கரிக்குலம். அனைத்து செயற்பாட்டுக்கும் பேரு கரிக்குலம். பாடசாலையில ஒரு ட்ரிப் பண்ண போறாங்க, எஜுகேஷனல் ட்ரிப் பண்ண போறாங்க, ரைட்? அந்த ட்ரிப் கூட கரிக்குலம் தான், கலை திட்டத்தில் உள்ளடக்கப்படுற விஷயம். பாடசாலையில ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறுது, இந்த விளையாட்டு போட்டி, அந்த இந்த விளையாட்டு போட்டி செயற்பாடுகள் கூட கரிக்குலத்துக்கு உட்பட்டது தான், கலை திட்டத்துக்கு உட்பட்டது தான். ஒரு பாடசாலையில வகுப்பறையில ஆசிரியர்கள் கற்றல் கற்பித செயற்பாடுகள் வர்றாங்க, மெத்ஸ் பாடத்தை, சயின்ஸ் பாடத்தை, ஹிஸ்டரி பாடத்தை மாணவர்களுக்கு கற்பிக்கிறாங்க வகுப்பறையில், இதுவும் இந்த கற்பித்தலும் கலை திட்டத்துக்கு உட்பட்டது தான், ரைட்? ஒரு பாடசாலையில மாணவர்களுக்கு போசாக்கு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதனைகளை வச்சுக்கொண்டு மாணவர்கள உடல் நலங்களை, சுகாதார விடயங்களை அவங்க பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, இதுவும் கலை திட்டத்தில் உட்பட்டது. அப்ப கரிக்குலம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள கற்றல் கற்பித செயற்பாடு, பரிசோதனை செயற்பாடுகள் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நடக்கும், கிளாஸ் ரூமுக்கு வெளியில் விளையாட்டு செயற்பாடுகள், உடல் இயக்க செயற்பாடுகள், ரைட், மற்றும் களப்பயணங்கள், விளையாட்டு போட்டிகள், ரைட், அதே மாதிரி இலக்கிய மன்றங்கள், எல்லா விஷயங்களும் ரைட், எல்லாத்துக்கும் சேர்த்து வழங்குற பேரு தான் கலை திட்டம், கரிக்குலம் சொல்லி. அப்போ பாடசாலையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் பாடசாலைக்கு வகுப்பறைக்கு உள்ள வகுப்பறைக்கு வெளியில நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அவற்றுக்கெல்லாம் நாங்கள் மொத்தமாக வழங்குற பேரு கலை திட்டம்.
இது கலைத்திட்டத்தை பல்வேறு வகைகள் காணப்படுது. நாங்கள் பிறகு பார்ப்போம். இது எங்களோட பாடமே அதான். முறைசார் கலைத்திட்டம், முறைசாரா கலைத்திட்டம், ஒன்றிணைந்த கலைத்திட்டம், மாணவர் மைய கலைத்திட்டம், தேர்ச்சி மைய கலைத்திட்டம், கற்றற்பேறு அடிப்படையிலான கலைத்திட்டம், இவ்வாறு பல்வேறு மறை கலைத்திட்டம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது கலைத்திட்டத்தில். அதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சரி, அந்த பாடம் கொஞ்சம் டஃப் மாதிரி இருக்கும். நாங்கள் நிறைய விளக்கங்களை, நிறைய உதாரணங்களை நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாளும் இன்ஷாஅல்லாஹ் அது மறக்க மாட்டார். அப்போ கலைத்திட்டம்ல நல்லா விளங்கி கொள்றோம். வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு பாடசாலைக்கு நடைமுறைப்படுத்தப்படுற எல்லா செயற்பாட்டுக்கும் வழங்குற மொத்தமான பேரு கலைத்திட்டம். ஆங்கிலத்துல கரிக்குலம்னு சொல்லுவாங்க. ரைட், அப்ப கரிக்குலத்துக்கும் அறிவுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே, அந்த அறிவினுடைய நான்கு வகைகளும் இந்த கலைத்திட்டத்தின் ஊடாகத்தான் மாணவர்களுக்கு சென்றடைகின்றது. அப்ப கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக மாணவர்கள் அறிவையும் அனுபவத்தையும் தான் பெற்றுக்கொள்கிறார். ஓகே, அப்ப இந்த கலைத்திட்டத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கலாம். கல்வியின் தேசிய குறிக்கோள்களை அடைவதற்காக, கல்வியிட தேசிய குறிக்கோள்களை அடைவதற்காக 8 குறிக்கோள்கள் இருக்கிறது. பாடசாலைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் அனைத்து விதமான அனுபவ தொகுதிகளின் கூட்டு சேர்வையும் கலைத்திட்டமாகும். அப்ப பாடசாலையிடம் வர்ற கல்வி சுற்றுலாவா இருக்கலாம், களப்பயணமா இருக்கலாம், விளையாட்டு போட்டியா இருக்கலாம், மொழித்தின போட்டிகளாக இருக்கலாம், கலை நிகழ்வுகளாக இருக்கலாம், பரிசளிப்பு விழாவா இருக்கலாம், எல்லாமே எதுக்குள்ள உள்ளடங்கும்ல பிள்ளையர், எல்லாமே கல்வியுடைய தேசிய குறிக்கோள். ரைட், எங்களோட கல்வியுடைய தேசிய குறிக்கோள் காணப்படுது. அந்த 8 குறிக்கோளுக்குள்ள நிச்சயமாக தான் அடையும். வகுப்பறைகள் நடக்கிற கற்றல் கற்பித்தலோட தொடர்புபட்டு எல்லா செயற்பாடும் அந்த குறிக்கோள்கள் அடையக்கூடியதாகத்தான் இருக்கு, அந்த குறிக்கோள்களை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கு. ரைட், அப்ப இது எல்லாவற்றையும் அடைகின்ற ஒரு அனுபவ தொகுதியுடைய கூட்டு சேர்வையை தான் நாங்க கலைத்திட்டம் நாங்க அடையாளப்படுத்த. இன்னும் ஒரு வகையில் சொல்லுவாக இருந்தால், மாணவர்கள் இயன்றவரை கல்வி நோக்கங்களை அடைவதற்காக அல்லது விளைவுகளை பெறுவதற்காக தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டமா. அப்ப கல்வியுடைய தேசிய நோக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த தேசிய கல்வி ஆணைக்குழு என்ன செய்வாங்க, உருவாக்கி இருப்பாங்க. அதைத்தான் பாடசாலைகள்ல வகுப்பறைகள்ல நடைமுறைப்படுத்துவாங்க. ரைட், ஆகவே அதனுடைய விளைவுகளை பெறுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தான் நாங்க கலைத்திட்டம் சொல்றோம். எப்படி இந்த தேசிய குறிக்கோள்களை அடைகிறது, அதற்கான ஒரு திட்ட வரைவு தான், அதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் தான், அதற்கான ஒரு வழிகாட்டி தான் இந்த கலைத்திட்டம். அப்ப கலைத்திட்டம்னு சொல்றதுக்குள்ள நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்ட பாட விதானமும் வருது, சிலபஸும் வருது. பாட விதானம்னா இந்த சிலபஸ், சிலபஸோட சேர்த்து விளையாட்டு சார்ந்த செயற்பாடுகள், உடல் இயக்க செயற்பாடுகள், களப்பயணங்கள், அதே போல கலை நிகழ்வுகள், அழகியல் சார் செயற்பாடுகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக வழங்குற பேர் தான் கலைத்திட்டம் சொல்லும். அப்ப இந்த கலைத்திட்டத்துல பிரதானமாக முறை சார்ந்த விஷயங்கள் காணப்படும். வகுப்பறையில் நடைபெறுகின்ற கற்றல் கற்பித்தலோடு தொடர்பான விஷயங்கள் என்ன, உதாரணமாக நீங்க பாடசாலையில கற்கின்ற கால பகுதியில நீங்க கிரேட் 6ஓ 7ஓ 8ஓ தமிழ் பாடத்துல என்னென்ன பாட தலைப்புகளை கற்றீங்களோ, இப்போ அதே பாட தலைப்பு தான் இப்போதைக்கு மாணவர்கள் கற்கிறார்களா இல்ல மாறி இருக்கலாம். சொல்லுங்களேன் வித்யா, நீங்க படிச்ச தமிழ் பாடத்துல இப்ப கிரேட் 6 எடுப்பமே, தமிழ் பாடத்துல தமிழ் புத்தகத்துல என்னென்ன பாடங்கள் எல்லாம் படிச்சுங்களோ அதே பாடம் தான் இப்போது இருக்கிற பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்ல மாறி இருக்கலாம். இல்ல சார், மாறிக்குது சார். மாறி இருக்கலாம். அப்ப பாருங்க, அந்த பாட விதானம் மாறும். பாட விதானம் மாறின என்ன அர்த்தம்னா கலைத்திட்டம் மாறி இருக்கு, அதான் அர்த்தம். கலைத்திட்டம் மாறி இருக்கிறது. ரைட், இப்ப நீங்க ஆரம்பத்து சொன்ன விஷயமும் ஏறத்தாழ அதுதான். முதல் பாடசாலைகள்ல கிரேட் 1 பிள்ளைகள் சேர்ந்தாலே எழுதி தான் பழக்குவாங்க, இப்ப அப்படி இல்லை. ஏன்னா இப்ப பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் பாடசாலையில கிரேட் 1 பிள்ளைகள் நினைக்கிறது,
பிள்ளைகளை இனம் காண்போம் என்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கு, இருக்கா இல்லையா அஷானா? இருக்குது சார், பிள்ளைகளை கிரேட் இனம் ஒன்னுக்கு சேர்த்த மட இனங்காணல் ஒன்று செய்வாங்க. பிள்ளைகளை இனம் காண்போம் சொல்ற செயற்பாடு 2 வாரங்கள் நடக்கும். 14 நாட்களை உள்ளடக்கியதாக பிள்ளைகளை இனம் காண்போம் என்கின்ற செயற்பாடு இருக்கிறது. இப்ப இது நாங்கள் படிக்கின்ற காலப்பகுதியில் இருக்கிறது. அப்ப உளவியல் ரீதியாக கண்டறியப்பட்ட ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை எங்களோட கலை திட்டத்தில் சேர்த்திருக்கிறார், பிள்ளைகளை இனம் காண்போம். அது செயற்பட்டு மகிழ்வோம் அப்படி ஒன்று இருக்கலவா? சார் ஆரம்பத்துல அந்த நர்சரி எடுக்கேஷனும் அந்த சிஸ்டமும் மீக்கல தானே சார் ஸ்டார்ட்ல? அது கூட இருக்குது. அது இப்ப ஓ ரெண்டாயிரத்தி அதே அரசாங்கமே அதை முறைமைப்படுத்த போறாங்க. முன்பள்ளி கல்வி ஓ அரசு முறைமைப்படுத்த போகுது 2025-ல் இருந்து. ஓ அரசாங்க இப்போ ஆல்ரெடி வந்து சிலபஸ் கை நூல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு சார் டீச்சர்ஸுக்கு, எஸ் அந்த சிலபஸ் முறைப்படி செய்யறதுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்துருக்காங்க. ஆனா சில கிராமப்புறங்கள்ல அது இல்லாமலுக்கு வித்தியாசமாக நடக்கிறதால அரசாங்கம் நேரங்கள்ல அதை ஒரு வரையறைக்குள்ள அவங்களோட கட்டுப்பாடுகள் கண்ட்ரோலுக்குள்ள வர்றதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க. அப்போ மாறுகிறது என்ன? அப்ப இப்போது எங்களை பாடசாலைகள்ல ஆரம்பர்கள்ல இந்த செயற்பட்டு மகிழ்வோம், பிள்ளைகளை இனங்காண்போம் எங்குண்ட இந்த செயற்பாடு எல்லாமே இப்ப அண்மை காலத்தில் எங்களை கலை திட்டத்தை நுழைந்த விஷயங்கள். அப்ப கலை திட்டம்ங்கிறது மாறுது, சமூக பொருளாதார கால மாற்றங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கலை திட்டத்தில் மாற்றம் நடக்க வேணும். இல்லாவிட்டால் எங்களோட கலை திட்டம் என்ன எங்களோட வாழ்க்கை முறைக்கு பொருத்தமற்றதாக போய்விடும், சம்பந்தம் இல்லாததாக மாறிவிடும். எங்களோட வாழ்க்கையோடு இணைந்ததாக எங்களோட கல்வியை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த கலை திட்டம் மாற்றம் அவசியம். அப்ப எங்களோட நாட்டில் 7 இயர்ஸுக்குள்ள முழுமையாக என்ன செய்யறாங்கன்னா இந்த கலை திட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறாங்க. கல்வி மறுசீரமைப்பு கூடாக இந்த கலை திட்ட மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. ஓகே, மூணாவது பாயிண்ட் பாருங்க பிள்ளைகள், மாணவர்கள் இயன்றவரை கல்வி நோக்கங்களை அடைவதற்காக அல்லது விளைவுகளை பெறுவதற்காக தயாரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் என்ன செய்யலாம், கலை திட்டம்னு சொல்லிடுறாங்க, அடையாளப்படுத்ததா சரிதானே? ஓகே, திட்டவட்டமான கால அளவிலும் இடத்திலும் கல்வி புகட்டப்பட வேண்டியவர்களுக்கான நிகழ்ச்சி நிரல்களின் வாய்ப்புகளை பற்றிய கருத்துக்களின் தொகுப்பே கலை திட்டமாகும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில கல்வி புகட்டப்பட வேண்டியவர்கள மாணவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு வழங்கப்படும்? கிரேட் 1 பிள்ளைகளுக்கு என்ன, 2 பிள்ளைகளுக்கு என்ன, 3, 4, 5, 6 அப்ப 13 வரைக்குமான வகுப்புகள்ல என்னென்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும், இவற்றை பற்றிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு, ஒரு கருத்துக்கள தொகுப்பை வந்து நாங்க கலை திட்டம் சொல்லலாம். இப்ப கலை திட்டம்ங்கிறது ஆங்கில சொல்லியிருக்காங்க கரிக்குலம்னு சொல்லுவாங்க. கரிக்குலம்ங்கிற சொல் வந்து என்ன, கியூரேரி, 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 அதை நாங்க லத்தீன் மொழி சொல் தராது, கியூரேரி அல்ல குரேரி எப்படின்னு சொல்லலாம், குரேரி என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தோன்றியது. நிறைய ஆங்கில சொல்ல நாங்கள் பயன்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கு. அப்ப இந்த குரேரி என்று சொன்னால் லத்தீன் மொழியில ஓடுதளம் என்று பொருள். ஓடுதளம் என்ன, இப்ப விமானங்கள் வந்து ஏறுவதற்கு பயன்படுத்துற அந்த அந்த ட்ரெக், அதான் ஓடுதளம், அதுதான் கரிக்குலம். அப்ப கல்வி எப்படி வழங்கப்பட வேணுங்கிறதுக்கு ஒரு ஓடுதளம் தான் கரிக்குலம். பாடசாலைகள் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தெரியும், முதலாவதாக முதல் வாரம் பாடசாலை வாரம், பாடசாலை சுத்தப்படுத்துறது, மறு அறிமுக வாரம் நடக்கும். மறு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் வந்து விளையாட்டு போட்டி நடைபெறும் பாடசாலை. மறு கற்றல் கற்பித்த செயற்பாடு நடக்கும். மறு தவணை ஒன்றுக்கான மதிப்பீடு நடக்கும். மறு ஒரு விடுமுறை, மறு செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட். செகண்ட் டேர்ம்ல வந்து என்ன செய்யலாம், கல்வி சுற்றுலாக்கள் களப்பயணங்கள் போக வேண்டும். அதே போல அந்த செகண்ட் டேர்ம்ல தான் மாணவர்களுக்கு இலக்கிய மன்றங்கள் மற்றும் மொழித்தினங்கள், ஆங்கில மொழித்தினம், சிங்கள மொழித்தினம், கணித ஒலிம்பியாட் போட்டி, இந்த போட்டி நிகழ்ச்சியில நடக்கும்.
அப்புறம் செகண்ட் டேர்முக்கு ஒரு லீவு, திரும்ப தேர்ட் டேர்ம், இவ்வாறு ஒரு ஒரு ஓடுகளம் தான் அது கலைத்திட்டம் ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருக்கு. அதன்படியே பாடசாலைகள் தங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். இதனாலே தான் கலைத்திட்டம் கல்வியின் சுழல் அச்சாக இருக்கிறது. இதை சுற்றித்தான் வகுப்பறை செயற்பாடுகளும் கல்வி நிகழ்ச்சி நிரல்களும் வடிவமைக்கப்படுகின்றன. நம்ம கரிக்குலம் சொன்னால் அது ஒரு ஆங்கில சொல், அது கியூரேரிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது. கியூரேரிங்கிறது வந்து ஓடுகளம்ங்கிற பொருளை தரக்கூடியது. உண்மையிலே கரிக்குலம்ங்கிறது ஓடுகளம்ங்கிற விளக்கத்தை தரக்கூடியது. என்ன ஓடுகளம்னா, கல்வி செயற்பாடு இடம்பெறக்கூடிய ஓடுகளம் தான் இந்த கரிக்குலம். அப்ப கரிக்குலத்துக்கு புறம்பாக கரிக்குலத்திலிருந்து மாறுபட்டதாக எந்த ஒரு கல்வி செயற்பாடும் இடம்பெற முடியாது. எல்லா கல்வி செயற்பாடுகளும் அந்த கரிக்குலம்ங்கிற ஊர்தலத்தின் ஊடாகத்தான் செல்ல வேணும். அடுத்த பார்வையில் ஆசிரியர் துணையுடன் மாணவர்கள் ஈடுபடும் எல்லா செயற்பாடுகளும், ஒரு ஆசிரியர் துணையோட மாணவர்கள் ஈடுபடுற எல்லா செயற்பாடுகளும், அவர்கள் பெறுகின்ற எல்லா விதமான அனுபவங்களும், கல்வியுடைய தேசிய நோக்கங்கள் அடைகிறதுக்கு உதவுமாக இருந்தா அதைத்தான் நாங்கள் கலைத்திட்டம் சொல்லுவோம். அப்ப கலைத்திட்டத்தில் சம்பந்தப்படுறாங்க பாருங்க, ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டிப்பா சம்பந்தப்படுவாங்க. ஆனா அந்த செயற்பாடு எப்படிப்பட்ட தனிக்க ஓடும், கல்வியுடைய நோக்கங்கள் அடைகிறது உதவக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் கலைத்திட்டமாக என்ன செய்யலாம், இணைத்துக் கொள்ளலாம். ஒரு பாடசாலையில வந்து எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க, பொருட்காட்சி, பொருட்காட்சி வைக்கிறாங்க. இது கலைத்திட்டத்துக்குள்ள அடங்குமா அடங்காத? சொல்லுவாங்க, இது கலைத்திட்டத்தில் உள்ளடங்குமா? ஒரு பாடசாலை நடத்தப்படுகின்ற எக்ஸிபிஷன், பொருட்காட்சி, ரசீலா செல்லுங்க. ஷாரா ஓ சார், எடுக்க இயலும் தானே அதையும், பாடசாலையில் நடக்கிற இப்ப விளையாட்டு போட்டி ஒரு கலைத்திட்ட நிகழ்வாக எடுக்கப்படும் பொழுது கண்காட்சியும் ஒரு கலைத்திட்ட நிகழ்வாக எடுக்கலாம் தானே? கண்டிப்பா, எஸ் எஸ் கண்டிப்பா. அப்புறம் பாடசாலை, நாங்க ஆரம்பத்தில் சொன்ன பிள்ளைய பாடசாலையில ஒரு வகுப்பறைக்குள்ள நடக்கிற எல்லா செயற்பாடும், வகுப்பறைக்கு வெளியில நடக்கிற எல்லா செயற்பாடும், அது கல்வியினுடைய நோக்கங்களோடு தொடர்பட்டதாக இருக்குமாக இருந்தா அது நிச்சயமாக கலைத்திட்டத்தில் உள்ளடக்கும். அப்புறம் பாடசாலை நடத்தப்படுகின்ற ஆங்கில மொழி தினம், சிங்கள மொழி தினம், தமிழ் மொழி தினம், கணித ஒலிம்பியாட் போட்டி, சமூக விஞ்ஞான போட்டி, சயின்ஸ் குவிஸ், இல்ல விளையாட்டு போட்டி, கல்வி சுற்றுலா, களப்பயணம், எக்ஸிபிஷன், ஒரு சித்திர கண்காட்சி, எல்லாமே என்னன்னா எல்லாமே கலைத்திட்டத்தில் உள்ளடங்கும். யாவும் கலைத்திட்டத்தில் உள்ளடங்குகின்றது. சரி, இப்ப தமிழ் சிங்கள புத்தாண்டு கடந்த ஏப்ரல் 13 நுழைவுக்கு வந்துச்சுல, அதே போல 10ஆம் தேதி வந்து முஸ்லிம்களுடைய ரம்சான் பண்டிகை, ஏது பெருநாள் ஒன்று வந்துச்சு, நோன்பு பெருநாள் சொல்லப்படும். இது சம்பந்தமான நிகழ்வுகள் இப்போது நாளை பாடசாலை ஆரம்பிக்கப்பட போகுது, இது நடக்குன்னு வச்சுக்கொள்ளும். இது என்னவாக கருதுகிறீங்க? இது கலைத்திட்டத்தோட சம்பந்தப்பட்டதா சம்பந்தப்படாததா? அதுக்கும் ஒரு வகை கலைத்திட்டத்துக்குள்ள சம்பந்தப்பட்ட விடயம் தான் சார். எப்படி அந்த சொல்ல? மத மதங்கள் மதங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக அந்த எஸ் மாணவர்களுக்கு அந்த மத வழிபாடுகளை எல்லா அனைத்து மாணவர்களும் அதை விளங்கிக் கொள்ளணும்ன்றதுக்காக. எஸ் 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 அது குரு சமயத்தினருடைய கருத்தை வந்து நாங்க மற்ற அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது, அதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அது பார்க்கப்படுகின்ற போது அதுவும் எங்களோட கலைத்திட்டத்தில் உள்ளடக்கப்படுறது தான். அதான் தேசிய ஒருமைப்பாடுன்னு சொல்றோம். எங்களோட கல்வியுடைய குறிக்கோளுக்குள்ள இருக்கிற தேசிய ஒருமைப்பாடு,
அப்ப நாங்க இனத்தால மதத்தால மொழியால வேறுபட்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள், நாங்கள் எல்லோருமே மனிதர்கள், நாங்கள் எல்லோருமே மாணவர்கள் என்ற அடிப்படையில நாங்கள் இணங்கி சென்ற அந்த ஒருமைப்பாட்டை இந்த நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் ஏற்படுத்தல. உதாரணமாக எங்களோட கல்வி கல்லூரி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு தேர்ஸ்டே, நாளை அல்ல நாளை மறுநாள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் ஒன்று செய்வாங்க. அதாவது இப்போ எங்களோட காலேஜில் வந்து முஸ்லீம்ஸ், தமிழ் அதே மாதிரி கிறிஸ்டியன் பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க செய்வாங்க, அவங்க இந்த திருநாளில் அவங்க தயாரிக்கின்ற உணவுப் பொருட்கள்லாம் கொண்டாந்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே ஒருமிக்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து எல்லா அவருமே வந்து அங்கே லெக்சரர்ஸ் அடுத்த பிள்ளைகள் அடுத்த நோண்ட அகாடமிக் எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பெரிய ஒரு சிற்றுண்டி வைபவத்தோட அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் வளமிகு செய்வோம். அப்போ அதில் என்ன விளக்கம்னு சொன்னால், இப்போ முஸ்லீம்களுடைய அந்த ரம்சான் பண்டிகை நோன்பு பெருநாளுக்கு வந்து நாங்கள் இந்த வகையான உணவுகளை நாங்கள் தயாரிக்கிறோம். அதே போல தமிழ் மாணவிகள் வந்து அவங்களுடைய புத்தாண்டுக்கு எவ்வாறான பலகாரங்கள் அவங்க தயாரிக்கிறாங்க, என்ன வித்தியாசம், எப்படி அந்த புத்தாண்டுகள் கொண்டாடப்படுகிறது, இந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்வோம் அந்த சந்தர்ப்பத்தில் பரிமாறிக்கொள்கிறோம். அப்படி கல்வி கல்லூரியிடம் நிகழ்வு இதுவே பாடசாலையில் இடம்பெறுமாக இருந்தால் அது ஒரு நிகழ்வாக அதே கலை திட்டத்தோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வாக இருக்கிறது. அப்ப கல்வி கல்லூரியில் இடம்பெறும் இந்த செயற்பாடும் ஒரு கலை திட்ட அம்சம் தான், எங்களோட கரிக்குலத்தில் உள்ள விஷயம் தானே அது. பாடசாலையிலே வந்து முடிவு நடைபெறுமா, அது பாடசாலையிலே கலை திட்டத்தில் உள்ள விஷயம் தானே. இது எல்லாமே எங்களோட கல்வியுடைய தேசிய நோக்கங்களை அடைகின்ற விதமாக இடம்பெறுகின்ற போதும் அது சந்தேகம் இல்லாமலுக்கு கலை திட்டத்தில் உள்ளடங்கும். ஓகே, அப்ப இந்த லாஸ்ட் மூன்றாவது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் துணையுடன் மாணவர்கள் ஈடுபடும் எல்லா செயற்பாடுகளும் அவர்கள் பெறும் பல்வேறு அனுபவங்களும் கல்வியின் நோக்கங்கள் அடைய உதவுமாயின் அவை அனைத்தும் கலை திட்டத்தில் உள்ளடங்கும். எல்லாமே கரிக்குலத்துக்குள்ள ஒரு பாடசாலைக்குள்ள நடைபெறும் என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் அது கலை திட்டத்துக்குள்ள உள்ளடங்கப்படுற விஷயமா இருக்கு. கற்றல் கற்பித்த செயற்பாடாக இருந்தா அது மைய கலை திட்டம்னு நாங்கள் சொல்லுவோம். விளையாட்டு போட்டி, கலை நிகழ்வு, கல்வி சுற்றுலான்னு சொன்னா நாங்கள் சொல்லுவோம் இணை கலை திட்டம், இணைந்த கலை திட்டம், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். தனித்தனியே பார்ப்போம், ஒன்று பிரிச்சு பார்க்கலாம், இந்த உங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு தெளிவு வரும் உங்களுக்கும். சரிதானே பிள்ளை? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோமா? இல்லை போறது போல ஒவ்வொரு டே கேள்வியா கேட்க போறோம். அதுக்கு பிறகு நாங்க டிஸ்கஷனுக்கு வரும். இப்ப கேட்கிற கேள்வியன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு காரணம் சொல்லுவோம். சரி, கலை திட்டம் ஏன் அவசியம்? இதை நாம உங்களுக்கு கேட்க போற கேள்வி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று சொல்லுவோம். அப்ப நீங்க ஒரு ஆள் சொல்றது மத்தால் சொல்லக்கூடாது. அப்ப ஒரு ரெண்டு மூணு காரணங்களை நீங்க தயாரித்து வச்சு கொள்ளுவோம். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தான். இப்போ கலை திட்டத்தை பத்தியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். கலை திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வரும்னு உங்களுக்கு தெரியும். இப்ப கலை திட்டம் ஏன் அவசியம் இதான் கேள்வி, ரைட்? அப்ப ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏதாவது கொப்பியோ ஏதாவது நோட்டு இருந்தால் எழுதி கொள்ளுங்க. ஒரு ஆள் சொல்றதை மாத்தான் சொல்லக்கூடாது. நீங்க ஏன் கலை திட்டம் அவசியம்ங்கிறதுக்கான ரீசனை சொல்லுவோம். விளங்கிட்டா நிஷானா? ரசீலா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோ. 5 மினிட்ஸ்.
ஓகே பாப்பாவா. நம்ம அறிவை பத்தி பார்த்துட்டோம், கரிக்குலம் என்னென்னு பார்த்தோம். இப்போ கூட கேட்குற கேள்வி, கரிக்குலம் ஏன் அவசியம், கரிக்குலத்தில் முக்கியத்துவம் என்ன? ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று சொன்னால் போதும். யார் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்க? சொல்லுங்க ஷம்லா. கரிக்குலம் ஏன் அவசியம்? யார் சொல்ல போறீங்க? பாட விடயங்களை தெளிவாக அளிப்பதற்கு, பாட விடயங்களை தெளிவாக, பாட உள்ளடக்கங்களை தெளிவாக மாணவர்களுக்கு வழங்குவதற்கு சார். ஒவ்வொரு பாடத்திலே பாட உள்ளடக்கம் என்ன காணப்படுது, என்ன நோக்கத்துக்கு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு அது எவ்வாறு வழங்க வேண்டும் என்கிற ஒரு விளக்கத்தை வழங்குவதற்கு கலைத்திட்டம் அவசியம். கலைத்திட்டத்தில் அதற்குரிய நோக்கங்கள் இருக்கு. ஓகே, நஷான ஒன்று சொல்லிட்டா, அடுத்த ஆள் ஒன்று சொல்லுங்கள், இஃப்திகா ஒன்று சொல்லுங்களேன். மாணவர்களின் எதிர்கால கல்வி செயற்பாடுகள் வந்து வெற்றிகரமாக அமைவதற்கு. எஸ், வெரி குட். அதாவது நாங்கள் ஒரு குறித்த நோக்கத்தின்பால் பயணிச்சாதான் நாங்கள் குறிப்பிட்ட இலக்கு அடையலாம். ஆகவே மாணவர்களுடைய எதிர்காலத்தை வெற்றி நோக்கி நகர்த்துவதற்கு கலைத்திட்டம் அவசியம். இல்லாவிட்டால் ஒரு ஒழுங்குமுறையாளராக இருக்க மாட்டார். ஓகே, வெரி குட். ட்ரெண்ட் சொல்லிட்டு நசீலா சொல்லுங்களேன். நசீலா, சீலாவை காணல. ரிம்சா, கற்றல் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு, என்னமா திரும்பிடுங்க? கற்றல் கோட்பாடுகள் கொள்கைகளை எஸ், நடைமுறைப்படுத்துவதற்கு. வெரி வெரி. அதாவது கற்றல் கற்பித்தல் கொள்கைகளை அனுபவங்களை நடைமுறைப்படுத்துறது, அதாவது கற்பித்தல் முறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு கண்டிப்பாக கலைத்திட்டம் அவசியம். வெரி. ஷஹீனா நிஹாஸ், சொல்லுங்க. ஷஹீனா நிஹாஸ், ஷம்லா, ஷாரா காணலைங்க. சாரா போயிட்டாவா? ஷாரா, சாரா அவுட். சொல்லுங்க ஷம்லா சொல்லுங்க, இல்லை ஷஹீனா சொல்லுங்க. கலைத்திட்டம் ஏன் அவசியம், அந்த கலைத்திட்டத்துடைய முக்கியத்துவம். ஷம்லா இல்லையா? சஹீனா, நசீலா, நேரம் போகுது. சரி, ஓகே. கருத்து சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப பாருங்க, கலைத்திட்டம் ஏன் அவசியம்? முதலாம் விஷயம், கல்வியினுடைய ஊர்தளமாக கலைத்திட்டம் காணப்படுது. எவ்வாறு ஒரு விமானம் பறப்பதற்கும் இறங்குவதற்கும் ஊர்தளம் அவசியமோ, அதே போல கல்வி செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்குரிய கலைத்திட்டம் கரிக்குலம் வரும். சரி, உதாரணமா இப்ப நீங்க எபெக்ஸ் கேம்பஸ்ல பிஇடி செய்றீங்கன்னு, உங்களுக்கு பாடங்கள் இருக்குதானே, பல்வேறு பாடங்களை நீங்க தொடர வேண்டி இருக்கு. என்னென்ன பாடங்கள் இப்போது நாங்க தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நொலேஜ் அண்ட் கரிக்குலம் ஒரு பாடம்,
அதே மாதிரி டீச்சிங் டெக்னிக்ஸ் ஒரு பாடம் இருக்கு. ஓகே, வேற என்னென்ன பாடங்கள் தொடர்ந்தீங்க? ஷாலா சோசியாலஜி, கரிக்குலம் தியரி, சோசியாலஜி, சைக்காலஜி, கம்பரேட்டிவ் எஜுகேஷன், கம்பரேட்டிவ் எஜுகேஷன், சைக்காலஜி, கம்பரேட்டிவ் எஜுகேஷன், பிலோசபி, டெக்னாலஜி, பிலோசபி. டெக்னாலஜி, எஸ் கடைசி எக்ஸல் ரிசர்ச் முடிக்காமல் உங்களுக்கு? ஓ, அது வந்து லாஸ்ட்டுக்கு சார், ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சுட்டு தான் வைப்பாங்க போல. எங்களுக்கு இல்லை, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ரைட், அப்போ எக்ஸல் ரிசர்ச். அப்போ இவ்வளவு பாட நெறிகளையும் பூர்த்தி செய்ய வேண்டியது உங்களுடைய இந்த பிஇடி கற்கை நெறிக்கான பாட தேவையா இருக்கு. அப்போ உங்களோட இந்த பல்கலைக்கழகம் எபெக்ஸ் கேம்பஸ் வந்து என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்குரிய கரிக்குலம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, தயாரிச்சிருக்காங்க. அதை நோக்கி தான் நீங்கள் பயணிக்கீங்க. நீங்கள் விரும்பின பாடங்களை எல்லாம் இங்கு கற்க முடியாது. இவங்க இந்த கலைத்திட்டத்தில் என்னென்ன பாடங்களை உள்ளடக்கி இருக்கிறார்களோ அந்த பாடங்களை தான் நீங்கள் கற்க வேணும், அந்த வகுப்புகளை தான் நீங்கள் கலந்து கொள்ள வேணும், அந்த வினாபத்திரங்களுக்கு தான் நீங்கள் விடையளிக்க வேணும், அந்த வினாபத்திரங்களை மதிப்பீடு செய்து தான் உங்களுக்கு இந்த பட்டத்தை வந்து இந்த நிறுவனம் வந்து வழங்கும். அப்போ இதுதான் கலை திட்டம். அப்போ பாருங்க, ஒரு ட்ரக் ஒன்று போட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன சப்ஜெக்ட், செகண்ட் செமஸ்டர்ல என்ன சப்ஜெக்ட், செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன சப்ஜெக்ட், செகண்ட் செமஸ்டர்ல என்ன சப்ஜெக்ட், எக்ஸாம் ரிசர்ச் எப்படி தலைப்படுக்கிறது, எவ்வளவு வேர்ட்ஸுக்குள்ள அந்த எக்ஸாம் ரிசர்ச் செய்ய வேணும், இவை எல்லாமே முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாகத்தான் இந்த பிஇடி கற்கைநறு முன்னெடுத்து செல்லப்படுது. அப்ப இதுதான் இதுக்குரிய கலை திட்டம், இதுதான் இதுக்குரிய கரிக்குலம். சரிதானே, அதான் கல்வியுடைய ஊடுகலமாக கலை திட்டம் இருக்குது. அப்ப கலை திட்டம் இல்லாட்டி நாங்கள் என்ன பாடத்தை எப்போ எடுக்கிறது, எப்படி செய்யறது, இதுல உள்ளடக்கம் என்ன, பாட உள்ளடக்கம் என்ன, பாட விடயம் என்ன, எந்த ஒரு தெளிவுமே எங்களுக்கு இருக்காது. அந்த வகையில கலை திட்டம் மிகவும் அவசியமானது. இரண்டாவது அவசியத்தை பாருங்க, பாடசாலைகளில் வகுப்பறை செயற்பாடுகள், நூல் நிலையம் லைப்ரரி, ஆய்வுக்கூடம் லேப், தொழிற்கூடம், விளையாட்டு மைதானம், கைவேலை அண்ட் கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லுவோம், கைவேலை கைப்பணி போன்ற அனைத்து செயற்பாடுகளையும் ஒன்றிணைத்து அவற்றின் அனுபவங்களை வழங்குவது. அப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ள வகுப்பறைக்கு உள்ள வகுப்பறைக்கு வெளியில் நடக்கிற எல்லா செயற்பாடுகளையும் நாங்கள் ஒன்றிணைச்சு அந்த ஆண்டில் அந்த வருடத்தில் அந்த மாணவர்களுக்கு வழங்குறதுக்கு கலை திட்டம் அவசியம். சரி, மூணாவது முக்கியத்துவத்தை பாருங்க, சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு. இப்போ கலை திட்டம் ஏன் அடிக்கடி மாறணும்னு சொன்னால், எங்களுக்கு நஷான சொன்ன மாதிரி 7 வருடங்களுக்கு கலை திட்டம் எங்களுடைய நாட்டில் மாறுகின்றன்னு சொன்னால், சமூக மாற்றம், பொருளாதார மாற்றம், அரசியல் மாற்றம், இதுதான் காரணம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்னர், 30 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் கற்ற விஷயத்தை தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. சமூக மாற்றத்துக்கு எப்போ மாற வேணும், என்ன இப்போ வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லாமே தொழில்நுட்பம். ஆக எங்களோட கலை திட்டத்திலே தொழில்நுட்பம் சார்ந்த விடங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக நாடுகளுடைய போட்டி நிலைமைகளிலிருந்து நாங்கள் பின்தள்ளப்பட்டு விடுவோம். உலகத்தில் தோன்றுகின்ற சவால்களுக்கு எங்களால் வெற்றிகரமாக முன் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு. சரிதானே, சமூகத்தில் தேவைகளை கலை திட்டம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் அதிகமாக பிள்ளைகளை பற்றி பேசுகின்ற போது சொல்கிறோம், எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த கைத்தொலைபேசி, ஸ்மார்ட் போன். இப்போ ஸ்மார்ட் போனை ஒரு பிள்ளைக்கு கொடுக்காமல் வளர்க்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? வளர்க்க இயலுமா? அதை பத்தி என்ன நினைக்குங்க பிள்ளைங்க, உங்களை கருத்து சொல்லுங்க. ஸ்மார்ட் போனை பிள்ளைக்கு கையிலவே கொடுக்கறோம் இல்லை? நான் இப்ப எந்த வீட்டுல வச்சுக்கொள்வோம், இப்போ எங்களுக்கு மிஸ்ஸஸ் இது மாரி எனக்கும் ஃபோன் இருக்கு, நாங்கள் ரெண்டு பேருமே சாதாரண ஃபோன் அன்லாக் ஃபோன் வச்சுக்கொண்டோம், ஸ்மார்ட் போனே இல்லை, வச்சுக்கொள்வோம். எங்களோட பிள்ளைட நிலப்பாடு எப்பாறு இருக்கும், அது சரியான ஒரு முறைதானா? ஒரு பிள்ளை ஸ்மார்ட் போனை பாவிக்காமல், ஒரு கிரேட் 9 10 படிக்கிற ஒரு பிள்ளை ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண தெரியாமல் வாழ இயலுமா? ஸ்மார்ட் போன் கொடுக்காம இருக்க இயலுமா? இதை பத்தி என்ன நினைக்கீங்க பிள்ளை, சொல்லுங்களேன், உங்களோட கருத்து தெரிவிங்களேன். இதுவும் ஒரு அறிவு தான். சொல்லுங்களேன் சார், இந்த காலத்தை பொறுத்த வரையில ஸ்மார்ட் போன்ன்றது வந்து
அதுவும் ஒரு வகையான அறிவு தான். அதுல அதை ஆப்ரேட் பண்றது, அதுல அதை யூஸ் பண்றதும் ஒரு வகையான அறிவு. ஆனால் அது அந்த வயசுக்கு ஏற்ப அதை கொடுத்து அவங்க பயன்படுத்துற முறைகளை பேரண்ட்ஸும் கண்காணிக்க வேணும். அப்படி கொடுத்தால் அது வந்து ஒரு பிரயோசனமான ஒரு இதாமையும். அப்படி இல்லாம இப்ப எங்கட வேலைக்காக நாங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு எங்கட வேலையை செய்யணும் அப்படி ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணினா அது வந்து ஒரு ஒழுங்குமுறையான ஒரு முறையா இருக்காது சார். பிரச்சனை உருவாகும். இப்ப நானும் கூட ஓ, கண்காணிக்கணும்னு அந்த இப்போ வகையில கொடுக்காமையும் இல்ல, பிள்ளைக்கு போனை கொடுக்காமையும் இந்த ஸ்மார்ட் போன் ஈக்கிற இடத்துலயும் கொடுக்காம பிள்ளைய வளர்க்கலாம். உதாரணமா எந்த வீட்டுல வந்து சார் நான் கொடுக்குறேன் இல்ல பிள்ளைகளுக்கு போன், உங்களோட பிள்ளை எத்தனை எந்த வயசு? பிள்ளைகள் போன் யூஸ் பண்றதில்ல. எத்தனை வயசு? எனக்கு எந்த மூணு பேர் இருக்கிறாங்க சார், மகள் கிரேட் 8, ஒரு ஆள் கிரேட் 4, மற்றவர் சின்னாள். ஆனா நான் போன் கொடுக்குறல, அவங்க ஸ்டார்ட்ல கேட்டு பிடிச்சாங்க. ஆனா அதுக்கு பிறகு அவங்க மற்ற பிள்ளைகள் இந்த போன் யூஸ் பண்றத கேட்டு வந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். அதால இப்ப அவங்க கேக்குறல்ல, போன சரி, கேக்குறத விட்டுட்டாங்க, கொடுக்குறல்ல. இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்கறேன். உதாரணமாக இப்ப வந்து பாடசாலைகள்ல பயன்படுத்தப்படுற கற்பித்தல் முறையில இந்த பிளெண்டர் டீச்சிங்னு சொல்லுவாங்க, கலவை முறை கற்பித்தல். இப்ப ஒரு டீச்சர் ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டுட்டு, அல்லது பாடசாலையில் இப்போ விடுமுறை காலங்கள் அதிகம், இப்ப பாடசாலை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சில கொஸ்டின்களை வந்து வாட்ஸ்அப்ல பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்குரிய ஆன்சர் எல்லாம் செய்து எனக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது வைபர்லயோ இதை ஒன்று அனுப்புங்கன்னு சொல்றாங்க பிள்ளைகளுக்கு, அல்லது கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்றாங்க பிள்ளைகளுக்கு. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட பிள்ளையோட நிலைப்பாடு எவ்வாறு இருக்கு? சார் நான் வந்து அந்த டைம்ல போனை கொடுக்குறேன், கொடுத்தானே நான் கிட்ட இருப்பேன், எஸ் கொடுத்துட்டு நான் போக மாட்டேன். நான் கிட்ட இருந்து போன அவங்களோட வேலை முடியும் வரைக்கும் இருப்பேன். ஓ, இப்ப நான் நான் கேக்குறேன், நானோ அல்லது நானோ அப்படி இல்லாட்டி வீட்டுல இருக்கிற யாராவது ஒரு பெரியவங்க கிட்ட இருப்பாங்க, போனை கொடுத்துட்டு அவங்க என்ன வேலை செய்யறாங்கன்றத கண்காணிக்கிறதுக்காக அந்த கொடுத்துட்டு நான் என்ன வேலையை செய்ய மாட்டேன். ஓகே, இப்ப நான் உங்களோட கேக்குற கேள்வின்னு சொன்னா உங்களோட பிள்ளைக்கு போனை பயன்படுத்த தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், அவங்க தெரியும் போன் யூஸ் பண்ண தெரியும். ஆனா பெரிய அளவுக்கு அதுல அந்த பேத்து எல்லாம் தெரியும். ஆனா அவங்களுக்கு இப்ப ஜூம் கொண்டு லிங்க் கொண்டு வந்தா லிங்க்ல போக தெரியும். ஓ, ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா பிள்ளைக்கு போன் யூஸ் பண்ண தெரியாது என்கிற ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அப்படின்னா அந்த சமூகத்திற்கு பின்தள்ளப்பட்ட பிள்ளை. ஏன்னு சொன்னால் இப்ப உங்களோட மகள் கிரேட் 8 படிக்கிறாண்டா நான் நினைக்கிறேன், 2011 பன்னெண்டு 11 12 பிறந்திருக்கிறாங்க. பன்னெண்டு 2009 ஆண்டுக்கு பிறந்த பிள்ளைகளை சொல்லுவாங்க ஜெனரேஷன் அல்ஃபான்னு. நீங்க கேள்விப்பட்டு நினைக்கிறேன், ஜெனரேஷன் அல்பா. அதுக்கு முதல் பிறந்த பிள்ளைகள் சொல்லுவாங்க ஜெனரேஷன் ஜி, செட் பரம்பரைன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு பரம்பரைன்னு சொன்னது 15 வருட காலத்தை உட்படுத்தியது உள்ளடக்கியது. 2024 ஆண்டு இந்த வருடம் முடியும் வரைக்கும் ஜெனரேஷன் அல்பா பிறக்கிற பிள்ளைகள், 2025 பிறக்கிற பிள்ளைகள் ஜெனரேஷன் பீட்டா அடுத்த ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் அல்பாவுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் இவங்க சொல்லுவாங்க தொடு திரை பரம்பரை, ஸ்கிரீன் ஜெனரேஷன், டச் ஸ்கிரீன்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது நாம கட்டுப்படுத்தி வைக்கிறது கொடுக்காம போறது போற விஷயம். இந்த பரம்பரைக்குரிய பொதுவான இயல்பே ஸ்கிரீன் ஜெனரேஷன், ஸ்கிரீன்ல போட்டு பார்க்கறதுல கேட்கறதுல படிக்கிறதுல தான் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. ஆகவே நாங்க அந்த நிலைமையிலிருந்து பிள்ளையை நாங்க தூரப்படுத்துறோமாக இருந்தால் இந்த ஜெனரேஷன்ல இருந்து பிள்ளை ஒதுக்கப்பட்டு அதுக்காக பிள்ளைகளிடம் போன் இருக்கவும் கூடாது. அது மிகப்பிள்ளையானது. அடுத்து அதிகமாக போனையோ டிவைஸை யூஸ் பண்ணினா அவங்களோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, குறிப்பாக உடல் அதாவது பிசிக்கல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, மென்டல் ஹெல்த்துக்கு நல்லதில்லை, அடிக்டட் ஆயிடுவாங்க. இப்போ மிக கடும் சவாலான ஒரு நிலை. ஆகவே இப்போ உலக நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி பேசுறாங்க, செயற்கை நுண்ணறிவை பத்தி பேசுறாங்க, தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்தை பத்தி பேசுறாங்க. இப்ப பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு, பெரும்பாலான நாடுகள்ல பாடசாலைக்கு பிள்ளைகள் வந்து புக்ஸ் கொண்டு போறோம்ல, டெப் கொண்டு போறாங்க, என்ன பிள்ளைகளுடைய இந்த பாட புத்தகங்கள்ல பாரம் சுமையை வந்து குறைக்கிறதுக்கு. அடுத்து அவங்களோட ஒர்க் எல்லாம் டிவைஸ்ல தான் இப்போது நடக்குது.
அப்ப இவ்வாறு உலகம் வேறொரு திசை நோக்கி பயணிக்கின்ற போது நாங்கள் வேறொரு திசை நோக்கி பயணிக்க முடியாது. ஆகவேதான் எங்களுடைய கலை திட்டத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, மாற்ற வேண்டியிருக்கிறது. இப்ப பாருங்க, கிரேட் ஒன்னுக்கு கூட சாதாரணமான பேச்சு ஆங்கிலத்தை கொண்டு வரதுக்கு அதை சந்தோஷிக்கிறாங்க. பேச்சு ஆங்கிலம் சாதாரணமாக ஆங்கிலத்தில் பேசுறதுக்கான ஒரு அடிப்படையை கொடுக்கறத பத்தி யோசிக்கிறாங்க. என்ன இதுவரைக்கும் அப்ப இருக்கே இல்லை. 1, 2, 3 இருந்து ஆங்கிலத்தை கொண்டு போறதை பத்தி யோசிக்கிறாங்க. தகவல் தொடர்பான தொழில்நுட்ப பாடத்தை கட்டாய பாடமாக்குறதை பத்தி அரசாங்கம் யோசிக்கிறாங்க. அப்ப இது எதை செய்யணும்னு சொன்னா முடியாது, சமூகத்துடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த கலை திட்டம் காணப்பட வேண்டும். அப்ப சமூகத்து தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் கலை திட்டம் கண்டிப்பா இருக்க வேண்டும். அந்த சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, சமூக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகளை காண்றதுக்கான அடிப்படைகளை இந்த கலை திட்டத்தின் ஊடாகத்தான் நாங்கள் வழங்க வேண்டி இருக்கிறோம். ஓகே, 4வது முக்கியம் தான் சமகால பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு. இப்போது சமூகத்தில் தோன்றியுள்ள பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வது. இப்ப எங்களுடைய நாட்டில் அண்மை காலமாக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. எங்களுடைய நாட்டில் எவ்வளவோ பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறார், எவ்வளவோ கற்ற பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறார், ரைட். ஆனா ஒன்றுக்கு தீர்வு கிடைக்கல. 1 மினிட் இருக்கிறதா, 1 மினிட். பொருளாதார நெருக்கடி சந்தர்ப்பத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் எவ்வாறு வெளியில வாரங்கிறதுக்கான சரியான தீர்வு உண்மையாக கல்வியாளர்களால, அறிஞர்களால, பொருளாதார வல்லுநர்களால முன்வைக்கப்படலை. ஏன் இன்னைக்கு வரைக்கும் வந்து நாங்கள் ரெண்டு ரெண்டு விஷயத்துல தங்கி இருக்கிறோம். ஒன்று, எங்களுடைய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்ற தொழிலாளர்கள் அனுப்புகின்ற பணம். 2வது, வெளிநாடுகளிலிருந்து வருகை தருகின்ற உல்லாச பயணிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற டாலர். இது ரெண்டுலையும் தான் நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோமே தவிர எங்களோட உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்கவும் இல்லை. எங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய உற்பத்தியினூடாக எங்களோட சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான எந்த திட்டமும் எங்கள்கிட்ட இல்லை. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பீ வெங்காயத்தை இந்தியாவிலிருந்தும் பாகிஸ்தானிலிருந்தும் இறக்குமதி செய்கிறோமே தவிர நாங்கள் இதை தீர்க்கறதுக்கான ஒரு வழி இன்னும் நாங்கள் காணல. உண்மையிலே எங்களோட கலைத்துறையில ப்ராப்ளம் இருக்கிறது. நான் சொல்ல வர விஷயம்னு சொன்னால், சமகால பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமா இருந்தால் கலை திட்டம் அவசியம். அது பொருத்தமான கலை திட்டமா இருக்கும். அதுங்களை நாடு இருக்கிறது பொருத்தமா பொருத்தம் இல்லையாங்கிறது அது விமர்சனத்துக்குரிய விஷயம். அதை நாங்கள் புறந்து பார்ப்போம். கலை திட்டம் வேணும், கலை திட்டம் கண்டிப்பாக இருக்க வேணும். அது பிரச்சனைகளுக்கான தீர்வை வழங்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி இருக்க வேணும். அடுத்த விடயம், பாடசாலை சமூகத்துடைய உளவியல் தேவைகளை நிறைவு செய்யறது. இந்த கலை திட்டம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, வெறும் கற்று கற்பித்தலோட மட்டும் இல்லாமல் இது செயற்பாட்டு ரீதியானதாக, பிள்ளைகளுக்கு உடல் ரீதியான, உள ரீதியான, ரசனை ரீதியான ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த கலை திட்டம் இருக்க வேண்டும். அப்புறம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, ஆரம்பத்தில் பாடசாலை வாரம், பிறகு விளையாட்டு போட்டி, செகண்ட் டேர்ம்ல வந்து ஸ்கூல் ட்ரிப், தேர்ட் டேர்ம்ல வந்து இன்னொரு வகையான நிகழ்வு. இவ்வாறு அந்த உளவியல் ரீதியான தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு கல்வி கற்றல் கற்பித்தலோட தொடர்பான விடயங்களோட அந்த மனம் இறுகி போகாமலுக்கு மகிழ்ச்சிகரமான விடமாக பாடசாலைகளை மாற்றி அமைக்கிறதுக்கும் இந்த கலை திட்டம் அவசியமானதாக இருக்கிறது. சரிதானே? ஓகே, அடுத்து வந்து பாருங்க பிள்ளையர், இதை ஒரு நாள் வாசிங்களேன். யார் வாசிக்க போறீங்க? நீங்க வாசிங்கன்னா இன்னும் தெளிவாக நஷான வாசி. கல்வியின் நோக்கங்களை அடையும் வழிமுறைகளை தெளிவாக்குவதற்கு இலக்கு நோக்கி ஆசிரியர்களையும் மாணவர்கள் ஒவ்வொன்றா பார்ப்போமா? ஓகே, ஒன்று விளங்கப்படுதல், அடுத்து கல்வி நோக்கங்கள் அடைகிற வழிமுறைகளை தெளிவாக்குறது. நாங்க எங்களோட கல்வியுடைய தேசிய இலக்குகளை நோக்கி நாங்க எப்படி பயணிக்கலாம். அப்ப எங்களை கிரேட் ஒன்னுல என்ன சிலபஸ் இருக்க வேண்டும், 2க்கு என்ன சிலபஸ், 3க்கு என்னன்னு சொல்லி அந்த படிமுறை ரீதியான விடயங்களை இந்த கலை திட்டத்தின் ஊடகத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்கிறோம். அதற்கும் கலை திட்டம் அவசியம். ஓகே மேம், அடுத்து நெக்ஸ்ட்.
ஸ்தலம்? இலக்கு நோக்கி இலக்கு நோக்கி ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இணைத்து செல்வதற்கு. எஸ், அதாவது ஒரு இலக்கை நோக்கி. என்ன இலக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கலை திட்டத்துல என்ன இலக்கு இருக்கு? சொல்லுங்கள், என்ன இலக்கு இருக்கு கலை திட்டத்துல? சிறந்த கல்வியை வழங்கி நட்பிரசைகளை உருவாக்குவதா சார்? அதாவது கல்வியுடைய தேசிய குறிக்கோள், அதான் இலக்கு. டார்கெட் என்ன? கல்வியுடைய தேசிய குறிக்கோள். அதை நோக்கித்தான் பாடசாலைகள் அதிபரோ ஆசிரியரோ மாணவரோ கல்வி அதிகாரிகளோ எல்லாரும் பயணிக்காங்க. ரைட், அதுக்குரிய பாலம் தான், அதுக்குரிய ஓடுதளம் தான் கலை திட்டம். ரைட், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பிரபுரிங்க, அடுத்தது வாசிக்குமா? துணியாளின் தேவைகளை நிறைவேற்றி ஆளுமை விருத்தினை ஏற்படுத்துவதற்கு சாரி தனியாளின் தேவைகளை நிறைவேற்றி ஆளுமை விருத்தினை ஏற்படுத்துவதற்கு. ஒரு தனிநபரின் தேவைகளை நிறைவேற்றி, இப்போ ஒரு மாணவன் இருக்கிறான், அந்த மாணவன தேவைகளை நிறைவேற்றி, அவன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி, அவனை ஒரு ஆளுமை மிக்கவனாக மாற்றுறதுக்கு இந்த கலை திட்டம். இதை கற்றல் கற்பித்த செயற்பாடு இருக்குது, அதனூடாக அவன் அறிவை பெறான், விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகள் இருக்குது, உடல் ஆரோக்கியத்தை பெறான். ரைட், அதே போல கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது, ரசனையை வளர்த்துக் கொள்றான், களப்பயணங்கள் போக வேண்டியிருக்குது, கல்வி சுற்றுலா போக வேண்டியிருக்குது, வெளி உலகத்திலான அனுபவங்களை ஏற்படுத்திக் கொள்வார். இதன் ஊடாக அவருடைய ஆளுமை விருத்தி அடைகிறது. இவற்றை எல்லாம் எது வழங்குதுன்னு சொன்னா கலை திட்டம் வழங்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த வேறு நாள் வாசிப்பீங்களா யாராவது? இப்தியா, அனுபவங்களின் பயனுள்ள ஒழுங்குமுறையினை ஏற்படுத்துவதற்கு. ஓகே, அனுபவங்களின் பயனுள்ள ஒழுங்குமுறையை ஏற்படுத்துவது. அது என்ன சொன்னால், பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டிலே கிரேட் 1, 2, 3, 4, 5 சொல்லி ஒவ்வொரு தரத்திலையும் ஒவ்வொரு ஆண்டிலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அது ஒரு ஒழுங்குமுறையானதாக இருக்கவும், எளிமையிலிருந்து சிக்கல் நோக்கியதாக இருக்கவும், இலகுவிலிருந்து கடினம் நோக்கியதாக இருக்கவும், ஒரு கிரேட் 10 உள்ளவர்களுடைய பாட உள்ளடக்கவும் கிரேட் 7 உள்ள பாட உள்ளடக்கத்தை எடுத்து பார்க்கின்ற போது இந்த 7 விட 10 உள்ள விடயங்கள் சிக்கலானதாக இருக்கும். அப்ப அனுபவங்களுடைய செல்வாக்கு கூடி கூடி கொண்டு செல்ல வேண்டுமே தவிர அவற்றில் முறிவுகளோ அல்லது குறைவுகளோ ஏற்பட்டு விடக்கூடாது. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த கலை திட்டம் அவசியம். ஓகே, நெக்ஸ்ட். கலை திட்டமின்றி ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாகிகள் தமது பணியினை மேற்கொள்ள முடியாது. ஓகே, இப்ப நீங்க டீச்சரா இருக்கீங்க, சிலர் மாணவர்களாக இருப்பீங்க, பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு கரிக்குலம் இல்லாட்டி அவங்க தங்களுடைய வேலைகளை அவங்க செய்யணுமா? பிள்ளை எதை படிக்க வேணும்னு பிள்ளைக்கு தெரியாது, ஆசிரியருக்கு எதை படிப்பிக்க வேணும்னு சொல்லி தெரியாது, நிர்வாகிக்கு எதை நாங்க மதிப்பீடு செய்ய வேணும் கணிப்பீடு செய்ய வேணும்னு தெரியாது. அப்ப ஆசிரியர் கற்பிக்க வேண்டிய விஷயத்த, மாணவர்கள் கற்க வேண்டிய விஷயத்த, நிர்வாகிகள் கணிப்பீடு மதிப்பீடு செய்ய வேண்டிய விடயத்தை எல்லாம் வழங்குறது எது? கலை திட்டம். ஆகவே கலை திட்டம் மிகவும் இன்றியமையாதது, கலை திட்டம் மிகவும் அவசியமானதுங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். சரிதானே? ஓகே, இதன் பிள்ளையில் கலை திட்டத்தை சேர்ந்து கலை திட்டம் எவ்வாறு இயங்குகிறது என்று பார்த்தோம்னா, இதுல 3 படிகள் இருக்கு. ஒன்று இன்புட், இன்புட் என்ன? உள்ளீடு. ப்ரோசஸ் என்ன? செயல்முறை. அவுட்புட்ஸ் என்ன? வெளியீடு. ரைட், அப்ப ஒரு கலை திட்டத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்த 3 வகையான செயற்பாடும் அதுக்குள்ள இருக்கு. உள்ளீடுகள் இருக்கும், செயல்முறை அல்லது செயற்பாடு நடக்கும், அதனூடாக வெளியீடுகள் வந்து வெளியேறும். சரிதானே? ஓகே, அப்ப இது என்னன்னு சரி பார்ப்போம். இங்கு உள்ளீடாக இன்புட் என்னன்னு பார்த்தோம்னா, பாடங்களும் மற்றும் உபகரணங்களும். உள்ளீடுகள் என்ன? பாடங்கள், கற்பிக்கின்ற பாடங்கள் மற்றும் உபகரணங்கள், இதன் உள்ளீடு. அது என்ன பாடமாக இருந்தாலும் சரி, பாடசாலையில கற்பிக்கப்படுற எந்த பாடமாக இருந்தாலும் சரி,
பாடசாலையில் பயன்படுத்தப்படுகின்ற எந்த உபகரணமாக இருந்தாலும் சரி அது உள்ளீடாக இருக்கு. செயற்பாடாக கற்பித்தல், திட்டமிடல், கற்றல், மூணு செயற்பாடு நடக்கும். ஆசிரியர் கற்பிப்பாங்க, ஆசிரியர் திட்டமிடுவாங்க, மாணவர்கள் அதை வந்து கற்றுக்கொள்வாங்க. அது களப்பயணமாக இருக்கலாம், விளையாட்டு போட்டியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், ஒரு சித்திர கண்காட்சியாக கூட இருக்கலாம். அங்க கற்பித்தல், திட்டமிடல், கற்றல் செயற்பாடு ப்ரோசஸ் நடக்கும். வெளியீடு என்னன்னு சொன்னா மாணவன் பெற்றுக்கொள்கின்ற அனுபவமும் மாணவர்கள் நோக்கத்தை அடைஞ்சு கொள்வார். அந்த கற்றல் நூடாக என்ன விஷயத்தை அவங்க அடைய வருமோ அந்த நோக்கத்தை அடைஞ்சு கொள்வதும், மாணவர்கள் அந்த கற்றல் நூடாக பெறுகின்ற அனுபவங்கள் இருந்தால் இங்கு வெளியீடாக காணப்படுகின்றன. சரிதானே? அப்ப இன்புட் என்னென்ன என்ன சாப்பிட்டு உள்ளீடு உள்ளீடுகள், உள்ளீடு உள்ளீடுகள் என்னென்னவா இருக்கு கல்வியில்? பாருங்க, பாடங்களும் உபகரணங்களும், நம்ம கற்பிக்கின்ற பாடம் கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, ஆங்கிலம், புவியியல் போன்ற பாடங்கள் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள். பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் சொன்னால் ரைட், இங்க பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களாக நாங்க கற்பித்தல் சாதனங்களை சொல்லலாம். கரும்பலைகள் ரைட், கதிரை, மேசை, தளபாடம், மலைமானி ரைட், விஞ்ஞான உபகரணங்கள் எல்லாம் வருவதற்கு, ஐசிடி லேப், லைப்ரரி எல்லாமே இதன் உள்ளீடு. சரியோ? வெளியீடு செயற்பாடு என்ன? கற்றலும் அனுபவம் எஸ், கற்றல், கற்பித்தல், அனுபவம் அடுத்தது என்ன? திட்டமிடல், கற்றல், கற்பித்தல், திட்டமிடல், இது மூணு தான் ப்ரோசஸ். எல்லாம் வச்சு கொடுக்கணும். எக்ஸாம்புக்கு பாருமா, பாடங்கள் உபகரணங்கள் வந்து உள்ளீடு, கற்றல், கற்பித்தல், திட்டமிடல் செயற்பாடு ப்ரோசஸ் ரைட். வெளியீடு என்ன? வெளியீடான சொல்லுங்க. அனுபவம். வெரி குட். அனுபவங்களும் நோக்கத்தை அடைஞ்சு கொள்ளும். ரைட். அப்ப இதில் கலைத்திட்டத்தினுடைய செயல்முறையாக இருக்கிறது, இன்புட் ப்ரோசஸ் அவுட்புட். சரிதானே? உள்ளீடு, செயற்பாடு, வெளியீடு. இப்ப கலைத்திட்டத்தின மூலங்கள், இது ஒரு தனிக்கல்ல வருமா? கலைத்திட்டத்துடைய மூலங்கள், கலைத்திட்டத்தோட என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தோம்னா, கல்வியுடைய இலக்கு, நோக்கம், குறிக்கோள். கல்வி இலக்கு, நோக்கம், குறிக்கோள், இது ஒரு மூலங்கள் ஒரு வகையாக இருக்கிறது. அது கற்பித்தல் முறைகள், கற்பித்தல் முறைகள், டீச்சிங் மெதட்ஸ், டீச்சிங் மெதட்ஸ். என்னென்ன மெதட்ஸ் நீங்க படித்திருக்கீங்க? கற்பித்தல் முறைகள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? விரிவுரை முறை, ஓகே, வேற என்ன இருக்கு? நூற்றுக்கணக்கான கற்பித்தல் முறைகள் காணப்படுது. என்னென்ன முறைகள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன முறைகள் உங்களுக்கு தெரியும்? விரிவுரை முறை ஒன்று, வேற மற்றாங்கன்னு சொல்லுங்களேன். கலந்துரையாடல் முறை வருமா சார்? எஸ், கலந்துரையாடல் முறை, அது ஒரு கற்பித்தல் முறை தான். வினா கொத்துக்களை தடுப்பு, என்னமா வினா? வினாக்களை கேள் தடுப்பதன் மூலம் எஸ், வினா முதல் வினா கேட்டல் முறை, அது ஒரு கற்பித்தல் முறை தான். ஏராளமான முறைகள் இருக்கு. விரிவுரை முறை இருக்கு, விரிவுரை கலந்துரையாடல் முறை இருக்கு, விரிவுரை காட்சிப்படுத்தல் முறை இருக்கிறது, கலந்துரையாடல் முறை, குறிச்சி ஏற்பாட்டு முறை, வினா கேட்டல் முறை, கலை கூறல் முறை, இல்ல பிரச்சனை தீர்த்தல் முறை, சிந்தனை கிளர்வு முறை, அணி முறை,
பல் மட்ட கற்பித்தல் முறை, பல் தர கற்பித்தல் முறை, கலவை கற்பித்தல் முறை, என்ன பிரச்சினையை அடிப்படையாக கொண்ட கற்றல் முறை, விளையாட்டு முறை என்று நூற்றுக்கணக்கான முறைகள் காணப்படுகின்றன. கற்பித்தல் முறைகள் இவர்கள் எல்லாமே கலை திட்டத்துடன் உள்ளடங்கும். எல்லா கற்பித்தல் முறைகளும் கலை திட்டத்தினுடைய மூலங்களாக, பேஸாக காணப்படுது. அதே மாதிரி பரீட்சைகள், பாடசாலையிடம் வர்ற பரீட்சை, கணிப்பீடு, மடிப்பீடு எல்லாமே கலை திட்டத்துக்குள்ளது. ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம், செகண்ட் டேர்ம் எக்ஸாம், தேர்ட் டேர்ம் எக்ஸாம், ரைட். அதே மாதிரி எஸ்பிஏன்னு சொல்லுவோம் நாங்கள், ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட், ரைட், எல்லாமே இந்த கலை திட்டத்தில் தான் உள்ளடக்கப்படுகின்றது. ரைட். அடுத்த விஷயம் கல்வி தொழில்நுட்பம், ரைட், டெக்னாலஜி, எஜுகேஷன் டெக்னாலஜி, ரைட். அங்கே இருக்கிற மல்டிமீடியாவோ அல்லது டெப்போ அல்லது லேப்டாப்போ மொபைல் ஃபோனோ ரேடியோவோ டிவியோ என்ன எடுத்துக்கணும், அல்லது நாங்கள் இப்போ பயன்படுத்துகின்ற டெலிகிராமோ, கூகுள் கிளாஸ் ரூமோ, ஜூம் ஆப்போ, அல்லது கூகுள் மீட்டோ, அல்லது மூடுலோ, என்னவாக இருந்தாலும் அவைகளும் கலை திட்டத்திலும் உள்ளடக்கப்படுது. அடுத்தது ரிசோர்ஸ், வளங்கள். வளங்கள் சொல்லக்கூட பௌதீக வளம், மனித வளம், நிதி வளம், கால வளம், தகவல் வளம், அஞ்சு வகையான வளம் இருக்கு. பௌதீக வளம், மனித வளம், நிதி வளம், கால வளம், தகவல் வளம், அஞ்சு வகையான வளங்கள் காணப்படும். இவைகளும் கலை திட்டத்தின மூலங்களாக காணப்படுகின்றன. சரிதானே? அப்ப கலை திட்டத்தின மூலங்கள், அஞ்சு வகையான மூலங்கள் சேர்ந்துதான் கலை திட்டமாக வடிவமைக்கப்படுகின்றது. ஓகே, இது கலை திட்டத்தின வளர்ச்சி படிநிலைகள். இதோட நாங்கள் நிறைவு செய்வோம் இல்லையா? கலை திட்டத்துடைய வளர்ச்சி படிநிலைகள், கலை திட்டத்தின வளர்ச்சி படிநிலைகள்ல அஞ்சு படிநிலைகள் காணப்படுது. ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது. நான் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து பிடிஎஃப் ஆக்கி உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவேன். ஸ்லைடை பதில் யோசிக்க தேவையில்லை, குரூப்ல நான் போட்டு விடுவேன். முதலாவது படிநிலை என்னன்னு சொன்ன பிள்ளைய நோக்கம், இலக்கு மற்றும் குறிக்கோள் அமைக்கும். ஒரு கலை திட்டம் ஒன்று நாங்கள் டிசைன் பண்ண, ஒரு கரிக்குலம் டிசைன் பண்றோம்னா முதலாவது செய்யற விஷயம் என்ன நோக்கம், என்ன இலக்கு, எப்படி இந்த குறிக்கோள்களை நம்ம உருவாக்குறது, இதை முதலாவது டிசைன் பண்ணுவோம். ரெண்டாவது கற்றல் அனுபவங்களை தேர்ந்தெடுக்கிறது. கற்றல் அனுபவங்கள்னா என்ன? நாங்கள் சொன்ன கற்பித்தல் முறைகள், விரிவுரை முறை, கலந்துரையாடல் முறை, குளிர்ச்சி ஏற்பாட்டு முறை, விளையாட்டு முறை, கதை கூறல் முறை, நூற்றுக்கணக்கான முறைகள் காண. என்ன முறைகளை நாங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம், இந்த நோக்கங்கள் அடங்கி. மூணாவது விஷயம் பாட உள்ளடக்கத்தை தேர்ந்தெடுக்கிறது. டாபிக், சப்ஜெக்ட் டாபிக் என்னங்க தீர்மானிக்க போனோம். தமிழ்ல இருந்தா தமிழ்ல என்ன டாபிக், மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ். நாலாவது கற்றல் அனுபவங்களையும் உள்ளடக்கத்தையும் முறைப்படுத்தி முழுமையாக்கு, ஒரு ஆர்டர்ல அங்கட கற்பித்தல் முறைகளையும் டாபிக்ஸையும் வந்து ஒழுங்குபடுத்து. அஞ்சாவது படிநிலைதான் மதிப்பீடு செய்தல், இவல்யூவேட் பண்ண, கண்டிப்பாக இவல்யூவேஷன் செய்வோம், மதிப்பீடு செய்வோம். அதுதான் சக்சஸ் ஆ ஃபெயிலியர் ஆகிற விஷயம் உள்ளது. தேவையான மாற்றங்களை உள்ளடக்க வேண்டுமாக இருந்தால் நம்ம மாற்றங்கள் நம்ம மதிப்பீட்டின் ஊடாகத்தான் கண்டறியப்படும். ரைட். அப்ப இவற்றின் ஊடாகத்தான் கலை திட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இதுதான் கலை திட்டம் வளர்ச்சி படிநிலைகளாக காணப்படுகின்றன. சரியா பிள்ளே? ஓகே, எங்களுடைய நிறைவுக்கான நேரம் வந்துட்டு. இப்ப உங்கள்கிட்ட இன்றைய பாடம் சம்பந்தமாக இந்த கலை திட்ட அறிவும் கலை திட்டம் எங்களுடைய பாடம் சம்பந்தமாக உங்களோட கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இப்படி கொண்டு போகலாம் அந்த பாடத்தை, இல்லை இன்னும் உங்களுக்கு விளக்கம் தர வேணுமா? விளங்கிட்டேன் இந்த பாடம் எப்படி ரிம்சா? சொல்லுங்க, பாடத்தை நிறைவு செய்யற நேரம் வந்துட்டு. ரிம்சா சொல்லுங்க, யுக்தியா சொல்லுங்க, நஷீலா சொல்லுங்க, நஷானா சொல்லுங்க. ஓ சார், பாடம் தெளிவா விளங்கி சார். ரிம்சா இப்படி கிளியர் ஆயிடுச்சு. யுக்தியா கிளியரா விளங்கிச்சு சார். ஓகேம்மா, சரி. நஷீலா கிளியரா விளங்கிச்சு சார். சரிம்மா, சரி.
சஹீனா நிஹாஸ் கிளியரா விளங்கிச்சு சார். நான் ஹாஃப்ல தான் ஜாயின் ஆகினேன். ஓகே. அடுத்தது சார் இதுல ஷம் பீடி பண்ணப்புறா? ஓமா கண்டிப்பா நான் இதை எழுத்து பிள்ளைக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி போடும், அவங்களோட குரூப்ல பிடிஎஃப்ல போடுவேன், ஒவ்வொரு கிளாஸ் போடுவேன். அடுத்து வர போற கிளாஸ்ல உள்ள விஷயங்களை நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலே போடுவேன். அப்போ உங்களோட ஃபோன்ல நீங்க எங்கேயுமே பார்த்து நீங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாமா? ஓகே ஷம்லா சொல்லுங்க. ஷம்லா 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 காலையில் ஓகே. ஷாராவும் வந்தவும் போயிட்டா. சரிம்மா ஓகே. இன்னைக்குடைய முதலாவது கிளாஸ்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம்ங்கிற இந்த பாடத்தில் இணைந்து கொண்டிருக்க உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இன்ஷாலா முடிவுறேன். இன்ஷாலா நாங்கள் நினைக்க நாளை மறுதினம் 18ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த செகண்ட் கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் இன்ஷாலா மேலும் விவரங்களோட விளக்கங்களோட சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட். வலைக்கும் சலாம்.